முதலாவது நாள் சாவும் ஸ்லாக்கிய வாழ்வும் என்கிற தலைப்பில் நாம் தியானிப்போம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட இடைப்படக்கூடியதான இந்த தலைப்பு சாவும் ஸ்லாக்கிய வாழ்வும். ஏசியாவின் புஸ்தகம் 40:6-7 வசனங்கள், அதுக்கப்புறம் எபிரியர் 9:27 வாசிப்போம். ஏசியா 40:6-7. இன்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூதிரும். ஜனமே புல். எபிரியர் 9:27. அஞ்சியும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12. அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். தயவு செய்து நான் சொல்கிற பகுதிகளை கவனமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். இந்த பிரசங்க வார்த்தைகள் அதிகமாக என்னை தொட வேண்டும், என்னை நொறுக்க வேண்டும், என்னை உடைக்க வேண்டும், அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு அது பொருந்த வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்களின் மைய பகுதி, மனுஷா உன் வாழ்க்கை அநித்தியமானது, சாவு என்பது உன்னோடே கூட இருக்கிறது, கவனமாக இரு, கவனமாக இரு என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த அநித்தியமான மாய்மாலமான மாயை தழுவியிருக்கிற இந்த வாழ்க்கையிலும் உன் மரணம் உன்னை தொடர்ந்து பிடித்தாலும் ஒரு சிலாக்கியம் உள்ள ஒரு வாழ்வு, ஒரு போக்கு உனக்கு இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவே உன்னை விடுதலையாக இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த வார்த்தை சுருக்கமாக இவை இந்த 3 வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொண்டாலும் இதை ஓரளவு சமயம் கொடுக்கிறபடி விவரித்து நான் பார்க்கும்படி நான் வாஞ்சுகிறேன். பிரியமானவர்களே, கவனிங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், அல்லது என்னை எடுத்துக்கொள்ளுங்களேன், என்னை நோக்கி சாவு வந்துட்டே இருக்கிறது. மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை தொட்ட மாத்திரத்துல அவனுடைய உயிர் அவனை விட்டு வெளியே வந்துடும். அவனுடைய சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் வெளியே வந்த உடனே அது ஆச்சரியப்படும். பிரியமானவர்களே, அது பாவியா இருக்கட்டும் அல்லது பரிசுத்தவனாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், உயிர் இந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்த உடனே தன் சரீரத்தை பார்த்து, நித்தியத்தை பார்த்து, அந்த நித்திய உலகை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படும், ஆச்சரியப்படும். ஒருவேளை நீ ஒரு பாவியா, துன்மார்க்கனா, கொடிய பாவங்கள வாழ்ந்து ஆண்டவருடைய ரத்தத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாம நீ சாவஞ்சனா, நீ செத்து போன பிற்பாடு உன்னுடைய பிரேதம் கீழே கிடக்கும், உன்னுடைய ஆவி மேல வந்த உடனே உன்னுடைய ஆவி நித்திய உலகம் திறந்திருக்கும். உனக்கு எங்க போகணுங்கிறது உனக்கு நல்லா தெரியும், யாரும் உனக்கு சொல்ல தேவையில்லை. அந்த நித்தியம் திறந்து 2 இடம்தான், ஒன்னு நித்திய ஜீவன், இன்னொன்னு நித்திய மரணம். இந்த 2 இடத்துல ஒரு இடத்துக்கு நீ போகணும், ஒன்று மோட்சம் அல்லது நரகம். 2 இடத்துக்குள்ள ஒரு மனுஷன் போய் ஆகணும். நீ இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளா இருந்தா, அது அர்த்தம் நீ சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், காணிக்க கொடுத்திருக்கலாம், இந்த பாஸ்டர் தெரியலாம், பிரதரை தெரியலாம், சர்ச்ச தெரியலாம், எத்தனையோ காரியங்கள் செய்யலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு உனக்கு சம்பந்தம் இல்லாமல் உன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீ மரித்திருப்பாய் என்றால் உனக்கு கொடுக்கப்படுகிற பேர் பாவி. சபை உன்னை விசுவாசி ஊழியக்காரன் சொல்லி பேர் கொடுக்கும், ஆனா நித்தியம் தேவனுக்கு முன்பாக நீ பாவி என்றுதான் அறியப்படுவ. இப்படி பாவியா நீ இருந்தனா உன் சரீரத்தை பார்த்துட்டு இந்த உடம்புக்குள்ளயா, இந்த உடம்புக்குள்ளயா இருந்த நீ ஆச்சரியப்படுவ. பாவியா இருந்தா நீ எங்க போனு உனக்கு நல்லா தெரியும். பயங்கரமான ஒரு இடம், தேவனே இல்லாத ஒரு இடம், அதை உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது.
யோசித்து கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துக்கா, ஐயோ வேண்டாம் வேண்டாம். அப்படிப்பட்ட நேரத்தில் உனக்கு முத முத உனக்குள்ள வரக்கூடிய ஒரு கெஞ்சுதல், கதறி கேட்கிற ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? நீ இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், அல்லது நீ என்ன லெவல்ல இருக்கலாம், பிரியமான அது விஷயம் இல்ல. நீ பாவி, நீ மறிச்சிட்ட, நீ நரகத்துக்கு போற, நித்திய மரணத்தை நோக்கி நீ போற அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி தெரியுமா சொல்லுவான், தேவனே தேவனே எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா, பிளீஸ் பிளீஸ் ஆண்டவரே தயவு செய்து இந்த உடம்புக்குள்ள நான் ஒரு தடவை திருப்பி பேக்கிறேன், ஒரு தடவை திருப்பி பேக்கிறேன், பிளீஸ் ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு ஆண்டவரே. கெஞ்சுவ கெஞ்சுவ அந்த சான்ஸ் எதுக்காக தெரியுமா? அந்த சரீரத்துக்குள்ள போயிட்டு, அப்பா நான் பாவி ஆண்டவரே, என் பாவங்களுக்காக குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மரித்து மரிக்க வச்சிருந்தார். அந்த ரத்தத்தை, அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பாவ அறிக்கை செய்யறதுக்காக, அந்த ஒரு ஜபத்துக்காக தான் நீ துடிப்ப. தேவ ஜனமே, நீ வேற எதுக்காக துடிக்க மாட்டே? பணக்காரனா இருக்கணும், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும், அழகுள்ள பொண்ணா பையனா இருக்கணும், அல்லது இந்த உலகத்தில் நிறைய ஆஸ்திகள் பெறணும், பொன் வெள்ளிகளா சௌகரிக்கணும், அதுக்காக இல்ல. நித்தியம் உனக்கும் பார்க்க வெளிச்சத்துல லைம் லைட்ல வரும்போது நீ துடிப்ப, ஒரே ஒரு காரியம் தான், அப்பா அப்பா எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தாங்கப்பா, இந்த சரீரத்துக்குள்ள போய் அப்பா நான் ஒரு பாவி என்று கெஞ்சட்டும், கதறட்டும், அப்பா அப்படியே சிலுவையை கட்டி தழுவி கொண்டு என் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக நான் கதறி அழட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பை தார. சேட் டு சே, உனக்கு அந்த லைஃப் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஒரு தடவை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. பச்சை களிமண் சுட்ட களிமண், மரணம் தெளிவிருச்சுன்னா நீ சுட்ட களிமண். பச்சையா இருக்கிறவரைக்கும் திரும்பி 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 உன் ஷேப்பை மாத்திட்டே வரலாம், உனக்கு வாய்ப்புகள் திருப்பி திருப்பி இருக்கு. சேட் டு சே, நீ சுட்ட களிமண் ஆயிட்ட, செத்துட்ட, மரணம் உன்னை தழுவிருச்சு. இனிமேல் உடைக்கப்பட்ட பாத்திரம், கெட்டு போன பாத்திரம், யூஸ்லெஸ். நீ நரகத்துக்குள்ள வீசி எறியப்படக்கூடிய ஒரு ஆள். தேவ ஜனமே, நீ கண்புள்ள தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார், மனுஷா உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, இன்றைக்கு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கு. சாவு உன்னை தழுவி கொள்வதற்கு முன்பாக இன்னைக்கு ஆண்டவர் உன் இதய கதவை தட்டி பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஆவி எப்படி தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்கும், காட் நான் போயிட்டு அந்த சரீரத்துக்குள் இருக்கிறேன், எனக்கு ஒருவேளை ஆண்டவரே ஒரு நல்ல உடம்பு கேட்கணும், ஆரோக்கியமான உடம்பு கேட்கணும், அதெல்லாம் நான் கேட்கலப்பா. இந்த பூமியில வேஸ்ட் டைப் ஆஃப் ஒரு மரணம் இருந்துச்சுன்னா அந்த மரணத்தை சேர்க்கிற ஒரு சரீரமா இருக்கட்டும். அது அர்த்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்கிறார், நீ திரும்பி வர மாட்டாயா? மரணம் ஒரு மனுஷனை தழுவின பிற்பாடு, அவன் நித்தியம் திறந்து வைக்கப்பட்ட பிற்பாடு அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அவன் கேட்கிற ஒரே கண்டிஷன், எனக்கு திரும்பி உயிர் கிடைக்காதா, திரும்பி உயிர் கிடைக்காதா? அந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. தேவ ஜனமே, நரகங்கிறது யோசித்து பார்க்க முடியாத ஒரு இடம் பிரியமானவர்களே. ஹெல் அண்ட் ஹெவன், இந்த ரெண்டையும் மனுஷ கற்பனையில யோசனையில எவ்வளவு தூரத்துக்கு எலாஸ்டிக் இழுக்கிற மாதிரி இழுத்து 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 போனா கூட அதை யோசித்து பார்க்க முடியாது, அது வார்த்தையில சொல்ல முடியாது, அது உன்னே ஒண்ணுதான் செய்யலாம், அதை அனுபவிக்கத்தான் முடியும். ஹெல் ஹெவன், இந்த ரெண்டையும் நீ அனுபவிக்கத்தான் முடியும். தெய்வ ஜனமே, நரகத்துக்கு போற மனுஷன் ஆண்டவட்டு இப்படி கிஞ்சி கேட்டு அந்த சான்ஸ் கிடைக்கல பாரு, அதுக்காக ஏன் தெரியுமா அந்த நரகங்கிறது இவ்வளவு கொடுமைன்னு சொல்றேன். நரகங்கிறது நெருப்பு எரியறதுல மாத்திரம் இல்ல, தேல் பாம்பு இருக்கிறது மாத்திரனால நரகத்துல நிறைய கொடிய தண்டனைகள் இருக்கு. ரைட், அதுல நீ ஒன்று ரெண்டு மாத்திரம் உனக்கு சொல்லட்டும், உன் சாவு எப்படிப்பட்ட சாவா இருக்க போது? அருமையானவளே, ஒரு மனுஷனுக்குள்ள நரகத்துக்கு போகக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஹெல் ஏன் தெரியுமா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நான் நினைக்கிறேன் நரகத்திலிருக்க கூடிய பயங்கரமான தண்டனையில ஒரு தண்டனை செல்ஃப் கண்டம்னேஷன், நீயே நீ செஞ்ச தப்புக்கு அடிச்சுக்கிடுவ, புலம்புவ, ஐயோ 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 அப்படி செஞ்சிட்டேனே அப்படி செஞ்சிட்டேனே. அது அர்த்தம் நீ சில தப்பு பண்ணுவ,
யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாலு சுவத்துக்குள்ள மூடி ஒரு மனுஷனுக்கும் தெரியாது அந்த தப்பு செஞ்சிருப்ப. ஆனா அதை செஞ்ச உடனே நீ வெளியே வரும்போது உன் மைண்ட்ல இருக்கிற உன் பலன் உன்னை விட்டு போயிருக்கும். யாரும் உன்னை பார்த்து ஏ பாவி ஏ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஒத்துக்கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, என்ன சிஸ்டர் நல்லா இருக்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உனக்கு எப்படி தெரியும், ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே. உன் சுயமே உன்னை கொல்லும் பிரியமானவர்களே. The worst type of torture. கொல்லும். நீ அப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தனா தனியா நீ எங்கேயாவது இருக்கும் போது கூட நீ ஆவியில் நிரம்ப அந்நிய பாஷை பேச தீர்க்கதரிசனம் சொல்ல வெளியே எத்தனையோ காரியங்கள் ஜனத்து நிமித்தம் எத்தனையோ காரியங்கள் தருவார். இப்ப நான் இருக்கிறேன், நான் ஜனத்து நிமித்தம் கர்த்தர் எனக்கு எத்தனையோ காரியங்கள் தருவார். வரம் தருவார், கிருப தருவார், பிரசங்கம் தருவார், எத்தனையோ காரியம் தருவார். இது எனக்காக இல்ல, உங்கள் நிமித்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட சாக்கியம். என் ஜீவியங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. தெய்வ ஜனமே அப்படிப்பட்ட தவறுகள் வரும்போது மனசு கொல்லும். இப்படி ஒரு சம்பவமா, பெருமூச்சு விடுவேன், ஏக்கம் வரும், செல்ஃப் கான்டமினேஷன், நீயே ஆக்கணைக்குள்ள தீர்ப்ப. ஒரு பிசாஸ் அல்ல, நரகத்தின் சூழ்நிலை நெருப்பல்ல, பாம்பல்ல, தேல் அல்ல, நீயே உன்னை கொல்லுவ. ஐயோ ஐயோ எங்கேயாவது ஓடி போலாம், எங்கேயாவது ஓடி போலாம் அப்படி தவிப்ப. உனக்கு இடமே கிடைக்காது, தி சென்ஸ் உனக்கு ஆறுதல் திருப்தி இருக்காது. ஏன்னா தேவனே இல்லாத இருக்கிற இடம் நரகத்துல கொடிய தண்டனை. நமக்கு இருக்கிற செல்ஃப் கண்டம்னேஷன் நம்முடைய சுயமே உன்னை கொல்லும். இன்னைக்கே நீ அனுபவிக்கலாம், சில தப்பு பண்ணியிருப்ப, சில பேர பேசியிருப்ப, சில பேர் தப்பான காரியத்தை பார்த்துருப்ப, சில பத்தி தப்பா கோல் மூட்டி விட்டுருப்ப, சில பேர் தப்பான ரகசிய பாவம் உனக்குள்ள இருக்கும். வெளியே நீ நடிப்ப, ஆனா நீ நீயாக இருக்கும் போது ஒன்னையே எடுத்து நீ ஒன்னே கேட் சோல உனக்கு முன்னால் வைக்கும் போது ஐயோ ஐயோ கொல்லும் பிரியமானவர்களே. சம்திங் டேஞ்சரஸ். ஒரு மனுஷனுடைய லைஃப்ல அவன் செஞ்ச பாவமே அவனை குத்தும், பயங்கரமானது பிரியமானவர்களே. நான் நினைக்கிறேன் இந்த பூமியில வேர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்யாம இருக்கிறார். அறிக்கை செய்யாத இருக்கிற பாவம், இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்படாத பாவம். அப்படி அர்த்தம், ஒரு நல்ல சுவையான பிரியாணி நீ சாப்பிட்டுட்ட, சாப்பிட்ட பிற்பாடு அந்த பிரியாணியை சுவைச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்ட, உள்ள வயிற்றுக்குள்ள போன அந்த பிரியாணி செமிக்கவும் இல்லை, வாந்தியும் பண்ணல, நாட்கள் ஆக ஆக பாயசனா மாறிடும், விஷமா மாறிடும். அது மாதிரிதான் இது உனக்குள்ள விஷம் மாறிந்து உனக்கு கொல்லும், கடிக்க முடியுமானவர்களே. தேவ ஜனமே நீ செய்த பாவமே அந்த நினைவுகளே உன்னை விட்டு எடுபடாமல் இருக்கிறது. அது நித்தியம் 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 நித்தியமாவது வரும் அப்படின்னு தருவ. அவ்வளவு பயங்கரமான சாவு எவ்வளவு பயங்கரமானதுன்னா அது உன்னை கொண்டுகிட்டே இருக்கு. பைபிள போட்டிருக்கு, அது ஒரு விரியனை போல தீண்டிகிட்டே இருக்கும். விரியன் அல்லது ஒரு பாம்பு கொத்திட்டு மறக்கிறது, திருப்பி கொத்தும், போயிட்டே இருக்கும், நித்தியங்கள் போயிட்டே இருக்கும். தெய்வ ஜனமே நித்தியத்துல இன்னொரு பயங்கரமான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா, இன்னொரு பயங்கரமான சம்பவம். இப்ப நீங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, ஒரு மனுஷன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க, போகும்போது அவனுடைய லைஃப்ல பிறந்ததுல இருந்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கு அத்தனை ரெக்கார்ட்ஸ் லைவா இருக்கும். உதாரணமா அன்னைக்கு செயல் மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாஞ்சைகள் யாருக்குமே தெரியாம ரகசியமா யோசித்துட்டு இருந்த பத்தியா அந்த தாட்ஸ். ஒருவேளை ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட வேசித்தனம் பண்ணுவீர்ப்பேன்னு சொன்னா அந்த தாட்ஸ்ல அந்த எண்ணங்களை தான் நடந்திருக்கும். அது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு ஆளை நீ ஒழிஞ்சு போன், நாசமா போன், விளங்காமா போனா, செத்துட்டா நல்லா அப்படின்னு வச்சிருந்தா, ஒருவேளை அந்த வேசித்தனமான எண்ணம் ஒரு விசாரமான சீனா, ஒரு நேக்கட்னஸ் உடைய நிர்வாணம் எல்லாருக்கும் முன்னால தெரியற மாதிரி, உன் வஸ்திரம் ஒருவேளை காற்றுல வரலாம், எவ்வளவு பிடிப்பு அப்படி. ஆனா அதை விட பயங்கர நிர்வாணம், ஐயோ முழு இட்டர்னிட்டிக்கு இது தெரியுதா, முழு நித்தியத்துக்கு தெரியுதா, ஐயோ 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 கொல்லுவது. அது லைவா உனக்கு முன்னால ஓடிட்டே இருக்கும் ஒவ்வொரு சம்பவமும் யுகாயுகமா. அது பயங்கரமானது பிரியமானவர்களே. அந்த நேரத்துல உனக்கு தேவன் நீ இவ்வளவு தப்பு பண்ணும் போதும் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பார் தெரியுமா. திடீர்னு ஒரு நாள் ஒரு டிராக்ஸ் கிடைச்சிருக்கும், துண்டு பிரதி கிடைச்சிருக்கும், திடீர்னு ஒரு நாள் உனக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் கிடைச்சிருக்கும், திடீர்னு ஒரு நாள் ஒரு பைபிள் ஸ்டடி கிடைச்சிருக்கும், திடீர்னு ஒரு நாள் காத்திருக்க கூடத்தில் ஒரு பிரசங்கமார் ஒரு பிரசங்க வார்த்தைகளை சொல்லியிருப்பார், திடீர்னு குறிக்கப்பட்ட சம்பவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட நிறைய சான்ஸ் கொடுத்திருப்பார். அது நீ மறந்துருப்ப. இப்போ செத்த பிற்பாடு தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அது வரும்.
ஒருவேளை ஒரு ஆளோட சண்டை போட்டிருந்துச்சுன்னா அந்த சண்டை போட்ட அந்த சம்பவத்துல அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது காட் உன்னையும் அவங்களையும் பல கூட்டங்கள்ல பல சூழ்நிலைகள்ல பல பஸ் ஸ்டாண்ட்ல பல டிராவல்ல எத்தனையோ பக்கத்தில் உன்னோட சேர்த்து வைப்பார். அந்த நேரத்துல நீ அசட்ட பண்ணிட்டு ஒரு உண்மையா உடஞ்சு மன்னிப்பு கேட்க சாரிங்க அப்படி அப்படி ஒரு அலட்சியமா நீ செஞ்சிருப்ப. ஒவ்வொரு சம்பவமும் ஐயோ இந்த சான்ஸ் விட்டானே, ஐயோ அந்த சான்ஸ் விட்டானே, ஒவ்வொரு நீ நழுவ விட்ட சந்தர்ப்பங்கள் உன கொல்லும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உன் பக்கத்துல உன் சண்டை போட்டா வந்திருப்பான், இன்னைக்கு கைய பிடிச்சி மன்னிச்சுக்கோங்க சிஸ்டர், மன்னிச்சுக்கோங்க பிரதர், உங்க கைய பிடிச்சி நான் கேட்டுக்கிறேன் பிளீஸ் அப்படி சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா அந்த மரணம் தழுவிருச்சுன்னா அதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் சான்ஸ் நீ கொல்லும். ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒவ்வொரு வாய்ப்புகளும் உன கொல்லும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கத்தர் உனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கா, இன்னைக்கு உனக்குள்ள உயிர் இருக்கு. இப்ப கூட கூட்டம் முடிஞ்சப்பாடு யார் குரோதமா சண்டை இருந்துச்சுன்னா போன் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம். ஒருவேளை உண்ட லைஃப்ல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான பாவம் நடந்துட்டா சிலுவையை கட்டி தெளிவிக்கொண்டு அப்பா என்று கதறி கெஞ்சலாம். ஆனா நீ சான்ஸ் மிஸ் பண்ண மிஸ் பண்ண மிஸ் பண்ண அப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனப்பா, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனப்பா. ஒவ்வொரு நீ அழுவ விட்ட சான்ஸுக்கும் அழுதுட்டே இருப்ப. பிரியமானவர்களே, தேவஜனமே, ஒரு காரியம் நான் சொல்லட்டுமா? நீ தப்பு பண்றதுனால கத்தர் உன்னை தண்டிக்க மாட்டார். உதாரணமா, நீ 100 கொலை பண்ணனால கத்தர் உன்னை தண்டிக்க மாட்டார். நீ 1000 பெண்களை கெடுத்தனால நீ விபச்சாரம் பண்ணிட்ட அதனால உன்னை நான் நரகத்துக்குள்ள போட்டேன்னு சொல்ல மாட்டார். நீ ஸ்மக்கிள் பண்ணனால, மோசமான தப்பு பண்ணனால, எத்தனையோ காரியம் பாவம் செஞ்ச பத்தியா, அதனால கத்தர் உன்னை தண்டிக்க மாட்டார். ஏன்னா கத்தருக்கு உனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு ஃப்ராட், உன்னால தப்பு தான் செய்ய தெரியும், வெறும் செய்ய தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகள், ஆதாமின் பிள்ளைகளாக நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்ய தெரியும், என்ன தெரியுமா? பாவம் செய்ய தெரியும், தப்பு தான் செய்ய தெரியும். ஏன்னா நம்ம பிறந்ததே துர்க்குணத்துல தான் உருவாகி இருக்கிறோம், பாவத்துல தான் கர்ப்பம் தெரிஞ்சிருக்கோம். நமக்கு மேக்சிமம் தப்பு தான் செய்ய தெரியும். ஒரு மனுஷன் ஹார்ட் ஆஃப் மேன் இஸ் பென்ட் டுவர்ட்ஸ் ஈவல். ஒரு மனுஷன் இந்த இருதயத்தை அப்படி தூக்கி போட்டா அந்த இருதயம் போய் இந்த பிள்ளை இதுல போய் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முழு பிளாட்ஃபார்ம் நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு இருக்கட்டும், அந்த மனுஷன் இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? விழுந்த மாத்திரத்துல தீமை பக்கமா தான் போய் ஒட்டும். அவனை யாரும் சொல்ல தேவையில்லை. The heart of man is bent towards evil. ஏன்னா அவனுக்கு துர்க்கம் அவனுக்குள்ள ஒட்டிட்டே இருக்கு. எந்த கம்பெனிலையும் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல உடல் வலிமை இருக்கணும், அனுபவம் இருக்கணும், இதுக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க. பட் காடுடைய கம்பெனியில், ஹெவன் கிங்டம் ஆஃப் காட்ல இல்லாதவைகள், அற்பமானவைகள், மோசமானவைகள், நம் 3 விதமா தேவனுக்கு விரோதமானவர்கள், நம் பாவிகளால் இருந்து தேவனுக்கு விரோதமானவர்கள், பலவீனமா இருந்து தேவனுக்கு விரோதமானவர்கள், சத்துருக்களாக இருந்து தேவனுக்கு விரோதமானவர்கள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக மரித்தார். தேவ ஜனமே, நீ கவனி, நீ தப்பு செய்யறதுனால கர்த்தர் உன்னை தண்டிக்க மாட்டார். நீ தப்பு செஞ்சு கொடிய நரகத்துக்கு நோக்கி போயிட்டே இருக்கும் போது உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை பரலோகத்துக்கு பக்கமா திருப்புறதுக்கு தன் ஒரே பேரான குமாரன், அவர் தூதர்களுடைய மகிமை, பரலோகத்தின் மகிமை, பிதாவுடைய பிரசன்ஸ் எல்லாத்தையும் விட்டு கீழே இறக்கி அவரை கொடூரமான அந்த பூமிக்குள்ள சபிக்கப்பட்ட பூமியில நடந்து திரிய பண்ணி பசியினால தாகத்தினால வருத்தி கொடுமையான பாவிகள் கையில கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அந்த கொலை செஞ்ச அந்த இரத்தத்தினால உன்னை விடுதலையாக்கும்படி பலியாக ஒப்பு கொடுத்து, மனுஷா இன்னைக்கு திரும்ப மாட்டியாப்பா, நான் உனக்காகத்தான் மறிச்சிருக்கிறேன், நீ பாவியா இருந்த ஓ மேல தண்டனை வரக்கூடாதுன்னு சொல்லி, நீ நரகத்துக்கு போகக்கூடாது பரலோகத்துக்கு தான் போன்னு சொல்லி என் குமாரனை கொடுமையாக கொலை செய்தேன். நீ ஒன்று செய்ய தேவையில்லை, நீ அவரை நம்பினால் போதும் உனக்கு பரலோகம், விசுவாசித்தா போதும் பரலோகம். அப்படி தன் குமாரனையே கொடுத்திருக்க அந்த குமாரனுடைய பலியை நீ விசுவாசிக்காததுக்கு தான் நரகம். பிரியமானவர்களே, தேவஜனமே, நீ கொலை செஞ்சதுனால நீ தண்டிக்கப்பட மாட்ட, கொலை செஞ்ச பாவத்துக்கொத்ததான ஒரு பரிகாரத்தை இயேசு சிலுவையில முடிச்சிட்டார், அதை நம்பாததுக்காக தான் கொலைக்குரிய தண்டனம். நீ விபச்சாரம் பண்ணனால உனக்கு தண்டனை இல்ல, அந்த விபச்சாரம் செய்ததான பாவத்துக்கொத்த தண்டனை இயேசு சிலுவையில ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார், அதை நம்பாதபடி நாள் தான் விபச்சாரத்துக்கு தண்டனை. தேவஜனமே, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு நினைச்சு அழுவ, ஐயோ ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே விட்டுட்டேனே 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 கதறுவ. பிரியமானவர்களே, நான் சொல்ற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகளா இருக்கலாம், ஆனா ஒன்று நிச்சயத்திருக்கிறேன், உன் இதயத்தில் விதையை போல விழும் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நரகம் பயங்கரம்னா
அது கொடுமையான ஒரு சண்டை. என்ன ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து பார்த்து மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா நரகம் ஏன் தெரியுமா பயங்கரமா இருக்கும்? நரகத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லா சென்ஸும் இருக்கும் பிரியமானவர்களே. அவனால் பார்க்க முடியும், கேட்க முடியும், சுவைக்க முடியும், உணர முடியும். பூமியில நடந்த சம்பவங்கள் முதற்கொண்டு அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நித்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். அந்த லைம் லைட்டுக்குள்ள இருந்துட்டு இவ்வளவு பெரிய கொடீரமான பயங்கரமான நரகத்துக்குள்ள இருக்கும்போது அவனுக்குள்ள எப்படி தெரியும் ஒரு சத்தம் இருக்கும், நெருப்பு எரியும். எரியும் போது பூமியில இருக்கிற நெருப்பு போல இல்ல பிரியமார்களே. இன்னைக்கு பூமியில ஒரு நெருப்பு என் கையில பத்திக்குச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அந்த நெருப்பு கீழே விழுந்து அந்த கட்டை அணைஞ்சிடும், அந்த நெருப்பு செத்துரும். ஆனா ஹெவன்ல இருக்கிற நெருப்பு அணையாது, உயிர் இருக்கும், அதுக்கு லைவ் இருக்கும், உயிர் இருக்கும், அந்த எரிஞ்சுட்டே இருக்கும். நித்தியம் நித்தியமாய் நித்தியம் நித்தியமாய் நித்தியம் நித்தியமாய் உண்டு. முழு நித்தியத்தை அது ஞாபகப்படுத்தும். ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, கொஞ்ச காலம் இல்ல, நித்தியம் நித்தியமாய் கத்திட்டே இருக்கும். அவனு கொல்லு பிரியமானவர்களே. இன்னொரு பயங்கரமான டார்ச்சர் என்ன தெரியுமா? இப்படி இவன் இருக்கும்போது ஹெவனை நோக்கி பார்க்கும்போது நான் அங்க வந்து சேர வேண்டிய ஒரு ஆள் அல்ல, அங்க இருக்கேனே. அவங்க படுற சந்தோஷம், அவங்களுடைய ஆனந்தம் ஒன்னொன்னு நினைச்சு நினைச்சு நீ கதறுவ. ஐயோ இப்படி நடந்துருச்சு, அவங்க நல்லா இருக்காங்களே, நல்லா இருக்கு. அங்க கூட என்ன தெரியுமா இருக்கும்? அங்க மேல எழுதிருக்கும் பளிங்கு எழுத்துக்களாய், அவங்க நித்திய நித்தியமாய் சந்தோஷத்துல இருப்பாங்க. பிரியமானவர்களே, நான் ரொம்ப பயப்படுறேன் பிரியமானவர்களே. ஈவன் இப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலைகள் இருக்கும் போது ஆஃபன் நம்முடைய ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட், நாளைக்கு நம்முடைய இருதய கடினத்தை பத்தி நம்ம எடுக்கலாம். அந்த இருதயம் அவ்வளவு கடினமான, ரொம்ப ஏமாத்தும் நம்மள, ரொம்ப தந்திரமா இதுக்குள்ள நடிச்சு வாழ பழுவோம் பிரியமானவர்களே. எனக்கு இதனால் ஒரு விஷயமே இல்லை பிரியமான், பரலோகத்துக்கு முன்பாய் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று நான் வஞ்சிக்கிறேன். நமக்கு இருக்கிற எல்லாமே போனாலும் பரவாயில்ல, ஹெவன் நம்ம ஹார்ட்ல இருக்கணும் பிரியமானவர்களே. தேவச்சனமே, நரகம் எவ்வளவு கொடிதானதுக்கு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் நேரம் பயங்கரமாக ஓடுகிறது. பயங்கரமாய் கத்திக்கொண்டே இருக்கும் நரகம் சேந்தரியும் அவ்வளவு கொடுமையா இருக்கும். தேவச்சனமே, நான் நினைக்கிறேன் இதான் பயங்கரமான சீன் நினைக்கிறேன். நான் ஒரு மனுஷன் நரகத்துல இருந்தா இப்படி தவிச்சிட்டு இருக்கும் போது அவனை ஆண்டவர் அவனை பார்ப்பார், இவன் ஆண்டவரை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்க்கிற அந்த காட்சி இவனை கொல்லும் பிரியமானவர்கள். இயேசுவை பார்க்கிற காட்சி எப்படி தெரியுமா இருக்கும் தெரியுமா? தேவன் எப்படி இருப்பாரு, ஆண்டவர் இயேசுவாமி எப்படி தெரியுமா இருப்பார்? அந்த நேரத்தில் அவனை பார்த்துட்டு ஒரு நரகத்துக்குள்ள போல ஒரு ஆளை பார்த்துட்டு, ஏய் நீ இப்படி இந்த சர்ச்சுக்கு போயிட்டு இவ்வளவு மோசமா வாழ்ந்தேன், பிரசங்கத்துல அவர் அசட்ட பண்ணியா, ஏய் பிசாசே நீ வா, இன்னொரு 10-20 பிசாசு வந்து குத்துங்க, இன்னொரு பயங்கரமான தீவண்டியை கொண்டு மேல தீய கொட்டுங்க, பாம்பை கொட்டுங்க, தேலை கொட்டுங்க, அப்படி சொல்ல மாட்டார் பிரியமானவர்களே. ஆண்டு கொடூரமாள் நாக்க துருத்தி கண்ணை உருட்டி அப்படி சொல்லக்கூடிய காடா இருக்க மாட்டார். காட் எப்படி தெரியுமா இருப்பார்? அந்த நேரத்துல கூட உன்னை பார்த்துட்டு கண்கள்ல கண்ணீர் ஒழுக, என் மகனே என் மகளே இங்க வந்து சேர்ந்துட்டியப்பா, என் கையப்பா உனக்காகத்தான் இவ்வளவு அடிபட்டேன், என் காலப்பார் உனக்காகத்தான் இப்படி அடிபட்டேன், என் தலையப்பார் ரத்தம் ஒழுகுதுல உன்னே தான் அந்த சிலுவையில நினைச்ச வேற யாரையும் நினைக்கலையே. ஐயோ இங்க போயிட்டியே, என் உடம்பப்பார் ஐயோ இவ்வளவு வாட்டி வாங்கின, எனக்கு இதெல்லாம் உனக்காகத்தானே, உனக்காகத்தானே. அப்போ உன்னுடைய மைண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ இவ்வளவு அன்புள்ள தெய்வத்துக்கு ரோதமாகவா துரோகம் பண்ணின, இவ்வளவு நேசிக்கிற தெய்வத்துக்கு ரோதமாகவா துரோகம் பண்ண, அப்போ நான் கொடிய பாவி. உன் உள்ளம் கொல்லும் பிரியமானவர்கள், ஒரு அன்புள்ள நேசிக்கிற அப்ப கூட ஆண்ட சொல்ல, என் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என் அன்பு மாறல, நீ மாறிட்ட, உன் பிளேஸ் மாறிடுச்சு. தேவச்சனமே, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்னா நரகத்துல ஒரு பாவிய கூட கொடூரமா பாக்கிறவர் இல்ல, அநாதி சிநேகத்தால் தான் பாக்கிறார். அந்த அன்பின் காட்சி உன்னை கொல்லும். ஐயோ ஐயோ இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே. தேவச்சனமே, நரகம் அவ்வளவு கொடுமையானது. நான் ஒரு காரியம் சொல்றேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட உன் இருதயம் சாசு வஞ்சிப்பான், இந்த பிரசங்கத்தை கேட்க விடுவான்,
உன்னை அழ விடுவான், கண்ணீர் விடிக்க விடுவான், கூட்டம் முடிச்சு முன்னால வந்து ஜெபிக்க விடுவான், பிரசங்கியார் தலையில கை வைக்கிற கடன் கொடுப்பான், திருந்தினது போல ஒரு திருந்தல கொடுப்பான், ஆனா உண்மையா திருந்த விட மாட்டான். மனுஷனுடைய ஹிருதயம் கொடுமையானது, ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட், மனுஷனுடைய ஹிருதயம் எவ்வளவு பயங்கரமான தெரியுமா? ஆண்ட சித்தமானால் நாளைக்கு பாவமும் பரம விடுதலையும் பற்றி இருக்கிற பகுதியில் நாம் அதை பற்றி அதிகமாக தியானிப்போம். பாவத்தை பெருத்து இந்த கிருதி எவ்வளவு கடினமான தெரியுமா? நரகத்தில் இருக்கிற மனுஷன் இருதயம், உன் இருதயத்துக்குள்ள நரகம் இப்பவுமே ஆரம்பிச்சிச்சா நீ கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? ஒருத்தர் இப்படி எழுதுறாங்க, அவங்க அவங்களோட ஆண்டவர் வந்து நரகத்துக்குள்ள கொண்டு போயிருக்கும் போது ஒவ்வொரு குழி குழியா இருக்கு, குழி குழியா அந்த ஒவ்வொரு மனுஷனும் உள்ள போயிட்டு அவங்க உள்ள கத்துறான், அந்த நெருப்பு அவன் உடம்பெல்லாம் எரியும்போது வெளியே கொண்டு போயிருங்க ஜீசஸ், கொண்டு போயிருங்க ஜீசஸ், கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் வர்ற நேரத்துல பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனை பார்த்துட்டு சாரி, அவன் கண்களில் கண்ணீர் ததும்ப அப்படியே கிராஸ் பண்ணி போறார். போன உடனே அவன் எப்படி தெரியுமா இருக்கான்? இவ்வளவு வெளியே கொண்டது வெளியே கொண்டு அப்படி சொல்லி அழுகிறவன், கண்ணீர் விடுக்கிறவன், கதறவன், அவர் தாண்டி போன உடனே திட்டுவான், அவன் அவ்வளவு மோசம், கெட்ட வார்த்தை சொல்லி பயங்கரமான அருவறுப்பான திட்டுவான். அதான் ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட். இவ்வளவு நேரம் அழுதது, கூப்பிட்டது, கண்ணீர் வெடிச்சது, போய் நீ ஒரு சர்ச்ல ஒரு மீட்டிங் வரும்போது இப்படிப்பட்ட கூட்டம் வரும்போது அப்பா தெரிஞ்சிருவேன், அவங்கள்ட்ட கூட்டம் முடிஞ்சு கட்டுருவேன், அறிக்கை பண்ணி அழுகிறல, ஆனா கூட்டம் முடிஞ்சோடனே வெளியே போய் கொஞ்ச நாள் கழிச்சு பட்டு திருப்பி அதே பாவம். இந்த நரகத்தில் இருக்கிற அவனுக்கு உனக்கு வித்தியாசமே இல்லை, இந்த சென்ஸ் நரகம் உனக்கு இப்பவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா உனக்கு தெரியல நரகத்துக்குள்ளதான் இருக்கிற நீ. ஒவ்வொரு நாள் நீ தாண்ட உடனே ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா சாவு கிட்ட ஒரு ஸ்டெப் வந்துட்டேன் இன்னைக்கு நமக்கு சாவோ தெரியாது. பிரியமானவர்களே, நமக்கு ரெண்டு காரியம் யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, ஒன், நம்ம என்னைக்கு சாக போறோங்கிற நாள் தெரியாது, அல்லது இன்னைக்கு கத்தடி வருக தெரியாது. சுருக்கமா சொன்னா இந்த பூமியை காலி பண்ற நாள் நமக்கு தெரியாது. இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், இன்னைக்கு நைட்டு கூட என்னுடைய சாவு நாளா இருக்கலாம், ரைட்? என் டெட் பாடி ஒருவேளை நீ கரூர்ல இருந்து எடுத்துட்டு போறதா கூட இருக்கலாம், ரைட்? அப்படிப்பட்ட ஒரு லாஸ்ட் டேயா இருக்கலாம் நமக்கு. நமக்கு எப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்க போறோம் இன்னைக்கு? நம்ம ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். பிரியமானவர்களே, தீப ஜனமே, இன்னைக்கு கடைசி சான்ஸ கூட, மகளே மகனே, இன்னைக்காவது ஒரு சான்ஸ் தரேன், பிளீஸ் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்க மாட்டாயா? உன் உள்ளம் உடைஞ்சு கதறி அழுது அப்பா என்ன மன்னியும் ராஜா என்று கதற மாட்டாயா? ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும். பிரியமானவர்களே, மரணம் உன்கிட்ட வரும்போது நீ படிச்சிருக்கலாம், ஞானமா இருக்கலாம், இந்த பூமியில நிறைய லேண்ட்ஸ் வச்சிருக்கலாம், நிறைய லேண்ட் பில்டிங்கும், ஈவன் ஒயிட் ஹவுஸ் ஆஃப் அமெரிக்கா கூட உன் பேர்ல பட்டா போட்டிருக்கலாம், ரைட்? கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம், ரைட்? அப்படிப்பட்ட உன்னை நோக்கி மரணம் உன்கிட்ட வரும்போது ஒரு காஞ்ச மரத்தை, ஒரு மரத்தை பிடிச்சி உழுக்கும் போது காஞ்ச இலைகள் உதிரது போல எல்லாமே உதிர்ந்து போயிருந்த நேக்கட் சோல். உன் கூட 1000 பேர் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்லலாம். ஒருவேளை நீ சிக் பெட்ல கடைசி நேரத்தில் இருக்கலாம், உனக்கு உனக்கு சூடு வச்சு கொடுக்க, உனக்கு மசாஜ் பண்ணி கொடுக்க, உனக்கு நிறைய சேருக்கு, நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கியூல இருந்து உனக்கு வேலை செய்யலாம். ஆனா மறிக்கிற தருவாயில நீ மட்டும்தான் கடந்து போகணும். உன்னுடைய நேக்கட் சோல், உன்னோடு இருக்கிறதான பாவ சுபாவங்கள், அது மட்டும்தான் அவங்ககிட்ட வரும், வேற எதுவும் வராது. பிரியமானவர்களே, நான் ரொம்ப பயப்படுறேன். பிரியமானவர்களே, எத்தனையோ பிரசங்களை பண்றோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம ஜனத்துக்கு முன்பாக நடக்கிறோம், ஆனா பரலோகத்துக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? ஊரை ஏமாத்திடலாம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம், ஒரு நாள் கண்டிப்பா நியாயத்திருப்புல நம்ம எல்லாரும் நிக்கத்தாசேன். அந்த நாள் பயங்கரமான நாள். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் கிருபையா சொல்றார். தேவ ஜனமே, ஒரு காரியம் நினைச்சுக்கோ, இன்னைக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி கதறி அழலாம். தேவ ஜனமே, இன்னும் சொல்ல போனா நரகத்துல இந்த மனுஷங்கள் படுற வேதனை இருக்கு பத்தியா, இந்த வேதனை தான் பிசாசுக்கு சாப்பாடு.
அவன் சாப்பாடு வேற எதுவுமே இல்ல. அப்படி உன்னை போட்டு நீ நினைக்கிறியா உனக்கு கெட்ட சுபாவங்கள் இருக்கு, உனக்கு இருதயம் கடினமான இருதயமா இருந்துச்சுன்னா எவ்வளவு இந்த கெட்ட சுபாவத்துல கர்த்தர் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பார். ஒருவேளை உன் குடும்பத்துல பிரச்சனையை கொடுப்பார், பண கஷ்டத்தை கொடுப்பார், தொழில் நஷ்டமா போயிடும், உன் மனைவி புருஷனுக்குள்ள சண்டை வரும், ஈவன் உடம்புல வியாதி வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். இதுக்கு மத்தியில உன் இருதயம் ஹார்டா இருந்துச்சுன்னா நீ திரும்ப மாட்டே. அந்த வேதனைக்குள்ள, அந்த கஷ்டத்துக்குள்ள, அந்த எல்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் இதுக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு வெளியே வரலாம் தான் பாப்பே, வெளியே திரும்ப மாட்டேன். உடைச்சு நொறுங்கி கிழிச்சு அப்பா இது எல்லாம் போய் தொலையட்டாண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்படி வரமாட்டேன் அது அவ்வளவு பயங்கரமான தேவனுடைய ஜனமே நீங்க ஆண்டவரை வேண்டிக்கொள் அப்பா நான் போலியான ஒரு மனம் திரும்புதல் இருக்க கூடாது மனம் திரும்புதல் போல ஒரு மனம் திரும்புதல் அழுகிய போல ஒரு அழுக கானானை போல ஒரு கானான் எனக்கு வேண்டாயா மேற்பூச்சான வாழ்க்கை வேண்டாயா என் உள்ளம் உடைஞ்சு நொறுங்க எனக்கு பலன் தார். தேவ ஜனமே, நரகத்துக்குள்ள மனம் திரும்புதல் என்பது கிடையாது. நீங்க உனக்கு மனம் திரும்புதல் சரியா வரலன்னா எங்கேயோ நீ மிஸ் ஆயிட்டே இருக்க. ஹெல்லோ உன்ட்ட ஏற்கனவே வந்துருச்சு. தேவ ஜனமே, நமக்கு நேரம் இல்லாதபடினால் நான் அடுத்த பகுதிக்கு நான் வேகமாக நான் போகட்டும். சாவு ஒரு மனுஷன் தழுவும் போது அவன் சீலம் ரொம்ப முக்கியம். நரகத்துக்கு அல்லது பரலோகத்துக்கு இடையில ஒரு இடத்துக்கு தான் போகும். நீ கத்து கிருபியா சான்ஸ் கொடுத்திருக்க. தேவ ஜனமே, இன்னைக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு. அப்பா நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே என ஒப்பு கொடுக்கறேன். தேவ ஜனமே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நீ உன்னை செஞ்சு காட்டு, நீ பரிசுத்தமாகி காட்டு, அதுக்கப்புறம் உனக்கு நான் பரலோகத்தை தரேன்னு சொல்லல. நீ உன்னை விரும்பி ஒப்பு கொடு, நான் உனக்கு சேர்க்கிறேன். அது அர்த்தம் நீ பரிசுத்தமாறதுனால நான் உனக்கு பரலோகத்தை தரப்போறதில்ல. பரிசுத்தமாகிற என்னிடத்தில் நீ ஒப்பு கொடு, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். ஆகவே உன்னுடைய ஜீவியத்தை நான் பொறுப்படுத்த, நான் நடத்தி நானே சரிப்படுத்துவேன். அதனால தான் கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு பியூட்டிஃபுல் திங். உன்னுடைய ரட்சிப்பின் காரியங்களை நீ வேஸ்ட் சின்னரா இருந்தா கூட பெஸ்ட் சைண்டா மாத்தக்கூடிய பொறுப்பு உன் ராஜாவுடைய கையில், அவர் கையில் இருக்கு. ஏனென்றால் அவர் உன்னீசாக வேண்டிய இடத்துல அவர் செத்தார், உன்னுடைய வியாதிக்கு அவர் தழும்புகளை ஏற்றார், உன்னுடைய சம்பத்துக்கு அவர் மரத்திலே தூக்கப்பட்டார், உன் பாவத்துக்கு அவர் ரத்தம் சிந்தினார். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீ விரல் போட்டு உன் விரலை சூடாக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் செய்துவிட்டால் உன் ரட்சிப்பு கிரியினால் உண்டாகாமல் கிருபையினால் உண்டாயிருக்க. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இதை பற்றி ஒரு எனக்கு படிக்க படிக்க இவ்வளவு லேசான இந்த சத்தியத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். எத்தனையோ நாட்கள் மிஸ் பண்றோமே வேர்ல்டில். நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேர் கிடைச்சிருக்கோ தெரியல. நல்லா வாழக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு, ஆனா எத்தனை நாள் வேஸ்ட் பண்றோம் நம்ம? எத்தனை நாள் வேஸ்ட் பண்றோம் நம்ம? ஒன்னொன்னா மிஸ் பண்ணிட்டே வரோம். ஆனா ஒன்னொன்னுக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும் பிரியமானவளே. இன்னைக்கு டூ லேட், ரொம்ப தாமதமாச்சுன்னு சொல்றதுக்கு முன்னால கர்த்தர் உன்னை பார்த்து கூப்பிடுகிறார். நீ உன் நெஞ்சு எனக்குத்தான், உன் இதயத்தை எனக்குத்தான், உனக்கு இருக்கிற நிலவரத்தை அப்படியே சொல்லு. அப்பா நான் செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன், முடியலப்பா முடியலப்பா. அந்த வாஞ்சிய கொடுக்கிறவரே நீரே பொறுப்படுத்த அதை நடத்துங்கப்பா என்று அப்படி பாதத்தை கட்டி தழுவிக்கொண்டு அழுகிற ஒரு இதயமாக உன் இதயம் இருக்கும் என்றால் கர்த்தர் நீ உன்னை கண்ணு நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நீ உன்னை நோக்கி கூப்பிடுகிறார். என் மகனே என் மகளே, நீ இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அப்பா என் நெஞ்சை இந்த வார்த்தை உடைக்கட்டும் கர்த்தாய், இது தகர்க்கட்டும் கர்த்தாய், இந்த பூமியில் எவ்வளவு கஷ்டம் என்றால் நான் பட்டுவிடட்டும் ஆண்டவரே, ஆனாலும் என் ரட்சிப்பு நிறைவேற மிகுந்த ஜாக்கிரதையோடு பிரயாசப்பட ஒரு புத்தி உள்ள ஞானம் உள்ள இதயத்தை எனக்கு தாரும் ராஜா. ஒரு நாள் கூட ஒரு சனத்தை கூட வீணாக்காத ஒரு இதயத்தை எனக்கு தாரும். அப்பா இந்த தரையில் உருண்டு பிறண்டு அழுது அப்பா புலம்பக்கூடியதான ஒரு புலம்பலின் ஆவி இருக்கும் என்றா, ஒரு கண்ணீரின் ஆவி இருக்கும் என்றா, அது என் நெஞ்சை பிளக்கட்டும் கத்தாது. நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பிரயாணம் பண்ணினாலும் என்ன செய்தாலும் அப்பா என்னை மாற்றும், என்னை உடையும், உடைய சிலுவையின் வல்லமை என் இதய கதவுகளை தட்டி தட்டி நொறுக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உனக்குள் இருக்கும் என்றா கத்தந்த ராத்திரி வேளையிலே இதோ வானத்தின் பலகணிகளை திறந்து வல்லமை ஆய்வின் மேல் இறங்குவார், உன் கட்டுகளை உடைப்பார், உன் காவல்களை தகர்த்தறிவார். தேவ ஜனமே, இன்னைக்கு கதறி அழுகிற ஜபத்துக்காய் வேண்டுவாயா? அப்பா என்னை மாற்றும், என்னை சரிப்படுத்தும் ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு முன்பாக பழுங்கி போன்ற வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கேட்டது போல மனுஷா உன்னுடைய மாம்சம் புல்லை போல் இருக்கிறது, அது மேன்மை, அது வெளியின் பூவை போல இருக்கிறது. புல் அது உதிர்ந்து போகும், பூ உலர்ந்து போகும்,
நன்றாக தெரிந்துகொள், நான் அதை செய்வேன், என் பலன் இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, இதெல்லாம் நினைச்சு நீ நினைக்காத. எந்த நேரமும் மரணம் உன்னை தொடும், மரணத்தின் கூப்பிடுதல் எப்பொழுதும் இதய கதவை தட்டும். எந்த நேரம் மரணம் என்று தெரியாது. மாம்சம் உன்னுடைய பலன், நீ நினைக்கலாம் என் அனுபவம், என்னால் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், எல்லாத்தையும் மறைச்சிருவேன், தந்திரமா எல்லாத்தையும் நடந்துருவேன், இத்தனை நாள் நான் போனேன், என்னை யார் முடியும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு நீ நினைப்ப. தேவ ஜனமே, உன் மாம்சம் உலர்ந்து போயிரும், உதிர்ந்து போயிரும். தேவ ஜனமே, ஒரு காரியம் சொல்லட்டும், உனக்கு எனக்கு உபயோகிக்கப்பட்ட காலம் ஷார்ட் டைம், ரொம்ப கொஞ்ச நாள், புல் உலர்ந்து போறங்க ஒரு ஷார்ட் டைம். இன்னைக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய 50 வருஷம், 40 வருஷம், அல்லது 60-70 வயசும் இந்த வருஷம் டக்குன்னு ஓடிடும். எனக்கு இன்னைக்கு தான் சின்ன பயணம் ஓடுனது போல தெரியுது பிரியமானவர்களே. இன்னும் கிட்டத்தட்ட 45 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய தலையெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருக்கு, தலையிலெல்லாம் வழுக்க விழ ஆரம்பிச்சிருக்கு. நான் நினைச்சேன் என் பிள்ளை என் கூட இருக்கும்னு நான் நினைச்சேன். நான் ஏனென்றால் நான் ஓடி ஓடி விளையாட்டில் பிரயாசப்பட்டவன், வைரம்பாஞ்ச உடம்பு எனக்கு இருக்கிறது, ஆக இரும்பு போல இருக்கிறேனே, யார் என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். நான் மணிக்கணக்கல் ஆடியிருக்கேன், நான் மணிக்கணக்கா ரைட். நான் தமிழ்நாட்டில் விளையாடாத ஸ்டேடியங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன், ஃபுட்பால் ஸ்டேடியம். பிரியமானவர்களே, அவ்வளவு இருந்தால் கூட இன்னைக்கு நான் என்ன பார்க்கும்போது என் பலன் எனக்குள்ள இல்லை. எத்தனையோ நேரங்களில் படுக்கையிலிருந்து துள்ளி எழும்புவேன், ஆனால் இன்னைக்கு பிடித்துதான் எழும்ப முடிகிறது. இவ்வளவுதான் நம்முடைய பலன், இவ்வளவுதான் நம்முடைய பலன். தேவ ஜனமே, உன்னுடைய மாம்சம் உன்னை மேன்மை பாராட்ட இடம் கொடுக்காத. நீ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். உன் லைஃப் ரொம்ப ஷார்ட் டைம், ரொம்ப கொஞ்ச நேரம். நீ நினைக்கலாம் நாளைக்கு அந்த கடைசி நேரம் வரும்போது நான் மன்னிப்பு கேட்பேன். பிரியமானவர்களே, நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் பிரியமானவர்களே, டெத்து பெட்டு கிட்ட இருந்து கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கலாம் நினைச்சுக்கிறவங்க பார்த்துருக்கேன். அந்த நேரம் ஒரு வல்லமை மூடும். நீ கண்டதுக்கு அழுவப்ப, அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அதை செட்டில் பண்ணும், இதை செட்டில் பண்ண அழுவ, உன் பாவத்தை அறிக்கை பண்றதுக்கு அழ மாட்டேன். ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட், பாவங்கிறத குறித்து நாளைக்கு படிப்போம், டீட்டெயிலா படிப்போம் ரைட். அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. அப்போ உன்னுடைய இறுதி அந்த நேரத்தை அதை அழவிடாது, கண்டதுக்கு அளவிடும். உன் திரு மனம் திரும்புதலுக்கு எதுவும் அழுகையை கத்தர் எடுத்துருவார். உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது இதுதான் திருந்துற காலம், இதை தாண்டினா திருந்தப்படாத காலம். விளையாட்டுத்தனமாக இருக்கும், ஏளனமாக இருக்கும், கூட்டத்துக்கு கடமைக்கு வந்து போவார்கள், நாளைக்கு சாபம் வரக்கூடாது, என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, புருஷன் கட்ட அப்படிதான் அவங்க எடுப்பாங்க. நித்திய ஜீவனுக்கு எதுவும் எடுக்க முடியாது, ஏனென்றால் நித்திய ஜீவனுடைய வார்த்தைகளை தேவன் அடைத்து வைத்திருப்பார். நீ உள்ள வரக்கூடாது, ஏன்னா நீ உனக்கு ஏற்கனவே நிறைய சான்ஸ் கொடுத்த, நீ மிஸ் பண்ணிட்ட, நீ தொடர்ந்து மிஸ் பண்ணிட்ட, இனி உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். பேசுவார் வந்திருக்கிற புதிய ஆத்மாவுடைய இருதயத்தை உடைக்கும், பழுத்த விசுவாசி உன் இருதயத்தை உடைக்க, அதுக்கு ரகசியம் வெளிப்படாது. உனக்கு அது உன் மர்ம கதையாவே இருக்கும், விளையாட்டாவே இருக்கும், வழக்கமான கூட்டமா இருக்கும். ஆனா புதுசா வந்து டே ஒன்ல அவன் அழுவான், அழிப்பான், இருதயத்தை உடைச்சு திரும்பி வந்துருவான். ஆகவே இதுதான் ரட்சணிய காலம், இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். நாளைக்கு இருக்கிற சான்ஸ் உனக்கு மனம் திரும்பாத காலம், உன் கனியை உனக்கு எதிர்பார்த்து தேவன் கூப்பிட்டு இருக்கிறார். ஷார்ட் டைம். தேவ ஜனமே, ரெண்டு அத்திமரங்கள் இருக்கு, ஒன்னு வழி அருகே இருக்கிற அத்திமரம், இன்னொன்னு திராட்சை தோட்டத்துக்குள் இருக்கிற அத்திமரம். வழி இருக்கிற அத்திமரமும் இந்த திராட்சை தோட்டத்துக்கு ரெண்டு அத்திமரமும் செஞ்சது ஒரே தப்பு தான், கனி இல்லை, கனி இல்லை. ஒன்னு ஆண்டவர் வந்து கிட்ட நிக்கிறார், இன்னொன்னு பார்த்தா தோட்டக்காரன் வந்து நிக்கிறான். வழி இருக்கிற மரத்துக்கிட்ட போகும்போது பச பச பசன்னு இழையா இருக்கு, ஆனா கனி இல்லை. ஆண்டவர் பார்த்துட்டு கனி இல்லை ஓகே அப்படின்னு போல, ஒரே வார்த்தை, இனி உனக்குள்ள கனியை நீ காணாதிருப்பாய். அந்த வார்த்தை புறப்பட்டு வந்து அந்த மரத்துக்குள் புகுந்து அந்த வேர் முதற்கொண்டு பட்டு போக பண்ணி சாக பண்ணிட்டு போயிடுச்சு, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிடுச்சு. உரைத்த வார்த்தைகள் விட்டு அந்த மரத்தை போட்டு ஜீவனை அத்து எரிஞ்சிட்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் திராட்சை தோட்டத்துக்கு இருக்கிற அந்த அத்திமரம், இதுவும் கனி கொடுக்கல, இதை வெட்டி போடு அக்னியில போடுன்றான். இந்த வார்த்தை எழும்பி போய் அவனை அந்த மரத்தை தொடர்றதுக்கு முன்னால ஒரு திராட்சை தோட்டக்காரன் உள்ள குவிச்சிட்டான். யஜமானே, யஜமானே, ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒன் இயர், ஒன் இயர், ஒன் இயர் கெஞ்சுனா வெட்டி வெட்டி கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்துரும். இன்னைக்கு எத்தனையோ உலகத்துல ஜனம் இருக்கு, நான் அவர்களை வழி அருகே இருக்கிற அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு நான் சொல்லலாம், அவங்களுக்கு பரிந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது.
தேங்க் காட், ஆண்டவர் உன்னை நல்ல சபைக்குள்ள வச்சிருக்கிறார், பரிசுத்தவங்களோட வச்சிருக்கிறார், நடத்திப்புக்காரோட வச்சிருக்கிறார். நீ செஞ்ச நிறைய பாவங்களுக்கு நீ என்னைக்கோ நீ ஜட்ஜ் ஆகி முடிஞ்சிருக்கணும். உன்னுடைய சாப்டர், உன்னுடைய ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கணும். தேங்க் காட் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். நீ மனந்திரும். யாரோ ஒருவர், எங்கேயோ ஒரு பரிசுத்தவான், ஏதோ ஒரு விசுவாசி, ஏதோ ஒரு நடத்திப்புக்காரன் உனக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். உனக்கு இன்னும் உயிர் இருக்கு. தேவ ஜனமே, அந்த 1 இயர் அவனுக்கு கிடைச்சது. நெபுகாத்நேச்சார் இஸ்ரவேலை முற்றுகையிட்ட போது அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் முழு முத்திரையை போட்டான், 3 வருஷம் முத்திரையை போட்டிருந்தான். அப்போ இவங்களால் பயங்கர பஞ்சம் வந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, நெபுகாத்நேச்சாரே உன்னுடைய தகப்பன் வந்து இதா இருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான், நீ போன். அப்ப போன போது அப்பா செத்து போயிட்டான். அப்பா செத்து போன பிற்பாடு 1 வருஷம் கழிச்சு துக்கம் கொண்டாடி வர்றான். அப்ப கூட இவன் மனம் திரும்பல. இஸ்ரேல் ஜனங்கள் அப்பதான் பரிசுத்த ஆலயத்தை எரிச்சு அந்த பனிமூட்டுகளை எல்லாம் தூக்கிட்டு போனான். 1 இயர் லாங் சஃபரிங். இன்னைக்கு ஒருவேளை இந்த கூட்டம் இங்க இருக்க யாருக்காவது அந்த 1 வருஷத்தின் கடைசி நாள் கூட்டமா இருக்கலாம். கர்த்தர் உண்மையில் கடைசி ஓலை எழுதியிருக்கும்பா, இன்றைக்காவது மனம் திரும்பாயா, இன்றைக்காவது திரும்பி வர மாட்டாயா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை கூட்டி சேர்க்க நான் மனதாக இருந்தேன். நீயோ இடத்தில் வர உனக்கு மனதில்லையே. என் பிள்ளையே, என் பிள்ளையே, இன்றைக்கு நான் உன்னை பார்த்தாலும் கூப்பிடுகிறேன். எருசலேமே, 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 என் பிள்ளையே, இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் எவ்வளவு நலமாக இருக்கும். இன்றைக்கு உன் மீட்பு உனக்கு சமீபம் கடைசி நேரம் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் 6 மந்த்ஸ் அவங்களுடைய ப்ரொபேஷன் பீரியட், ரைட்? அது மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய டைம் இருக்கு பாருங்க, 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், இதுதான் ப்ரொபேஷன் டைம். இதில் என்னைக்கு அந்த 6 மந்த்ஸ் பீரியட்ல அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனிக்கு ஃபிட்டா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணும், இல்லாட்டா அந்த கம்பெனி அவனை சேக் பண்ணிடும், வெளியனுப்பிடும். அது அர்த்தம் அந்த கம்பெனிக்கு ஃபிட்டா இல்லையான்னு 6 மாசத்துக்குள்ள ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நாம் ஜீவிக்கிற 40, 50, 60 வருஷங்கள் பரலோகத்துக்கு ஃபிட்டா இல்லையா ப்ரூவ் பண்ணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ ஜனமே, நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒண்ணு இந்த வார்த்தை, முதலாவது என்னை உடைக்கட்டும் பிரியமானாலே, என்னை நொறுக்கட்டும் பிரியமானாலே, நான் திருந்தட்ட மாட்டேன். அப்பா என்னை மாற்றம், என்னை சரிப்படுத்தும். ஏதோ அலங்காரமான அருவி போல வார்த்தைகளை சொல்லி ஜனங்களுடைய காதுகள் குளிரப்பண்ணத்தக்க விதத்தில் பேசிவிட்டு இந்த கூட்டங்கள் முடிந்த பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாத பலனற்ற மலட்டு பிரசங்கங்களாக என் வார்த்தைகள் அமைந்து விடக்கூடாதப்பா. என் வார்த்தை என்னை உடைக்கட்டும், குறைந்தது திருந்தது நானாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதை நான் விரும்புகிறேன் பிரியமானவர்களே. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய இதயங்களை ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். உன்னுடைய லைஃப் புல், புல்லின் பூ, ஷார்ட் டைம், கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எந்த நேரம் முடிவு வந்துடலாம். நம்பர் 2, பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம் எனக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு, நீங்க எனக்கு டைம் ஒருவேளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தள்ளி போடலாம். போஸ்ட்போன் மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. தேவ ஜனமே, உடைய ப்ரௌட் ஹார்ட் இருக்கு பாருங்க, உடைய பெருமை நிறைஞ்ச இருதயம், தேவன் இவ்வளவு கெஞ்சி உன் கிட்ட வரும்போது கூட தள்ள பண்ணவர, அசட்ட பண்ணவர, வேண்டான்னு சொல். எல்லாருக்கும் தெரியும் டைட்டானிக் கப்பல் பத்தி. அந்த கப்பல் உருவாக்க போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, காட் நீர் கூட இந்த கப்பலை ஒண்ணும் செய்ய முடியாது, முடிஞ்சா என்ன செஞ்சு, காட் கேனாட் டு எனிதிங் வித் திஸ் வெசல், இந்த பாத்திரத்தை இந்த கப்பலோட கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவு ஒரு ப்ரௌட் ஹார்ட். ஆனா அவங்களுக்குள்ள அந்த கப்பல் அவ்வளவு இன்பில்ட் இருந்தது, எதையும் தகர்க்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கப்பலுக்குள்ள இருந்துச்சு. யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் என் பாவத்தை கண்டுபிடிக்க முடியாது, நான் எங்க போறேன் வரேங்க யாருக்கும் தெரியாது, நான் செஞ்ச பழைய ரெக்கார்டு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு தைரியமா இருப்போம் சார், ரைட்? யாரு என்ன செய்ய முடியும் இந்த ஃபெய்த்தம்ல, யாரு என்ன செய்ய முடியும், யாரு என்ன கேட்கறதுக்கு இருக்கிறாரு அப்படி நீ நினைப்பாய். உன்னுடைய ப்ரௌட் ஹார்ட், அந்த செல்ஃப் ட்ரஸ்ட் அந்த கப்பலுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஐஸ்பர்க் வருது, அப்ப கூட அவங்க அசட்ட பண்ணாங்க அந்த ஐஸ்பர்க், நத்திங், இதுதான் எங்களை உடைக்க போகுது. ஐஸ்பர்க் கூட போய் அந்த கப்பல் மோதிச்சு, கவான் மோதிச்சு, மோத பிற்பாடு கூட அவங்க ரொம்ப நேரம் அவங்க ஆக்சன் எடுக்கல, அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இருந்தாங்க. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம்
கப்பல் மூங்குற அந்த நேரத்துல தான் யோசித்தாங்க. தேவ ஜனமே, உன்னுடைய மாம்ச பலன், உன்னுடைய ஞானம், அறிவு, உன்னுடைய அனுபவங்கள் மூழ்கிவிடும் பிரியமானவர்களே. இதற்கு சரித்திரங்கள் சாட்சியாக இருக்கிற சரித்திரம் சொல்லும், மனுஷா நீ பயந்து ஒடுங்கி உன்னதமான தேவன் அரசாட்சி பண்ணுகிறார். ஆகவே இன்றைக்கு அந்த சாவு கிட்ட வரும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இருக்கிற பிரியமானவர்களே, என் கூட ஒருத்தர் இருந்தார். அடிக்கடி நான் அதை சந்திப்பேன். அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய முடிவு ஒரு நாள் பயங்கரமா நல்ல தடகாத்திரமான உடவு, பாரிஸ் கார்னர்ல இங்க இருக்கிறதான நம்ம பௌலையாவுடைய பையன் மாணிக்க இருக்கார், அவரோட கூட இருக்கிற வேலை செய்யற ஒருத்தர் தான் அந்த, அவர் பேர் அருள்னு சொல்லி. அவர் நல்ல திடகாத்திரமா இருந்தார். ஒரு நாள் நான் செய்தி கேட்டேன், பயங்கர வருத்தமான ஒரு செய்தி அது. அவருக்கு எத்தனையோ முறை ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறோம், கூட்டங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஒரு நாள் அவர் பஸ்ல தான் மனைவி பிள்ளைங்க போயிட்டே இருக்கிறாங்க. இவர் பஸ்ல அந்த ஓரத்துல ஜன்னல் பக்கம் இருந்தார். இவர் நைட்டு பயங்கர தூக்கம் வந்து விட்டது, தூங்கி விட்டார். தூங்கி அந்த ஜன்னல்லே தலை வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்க ஒரு லாரி ஃபாஸ்டா வந்தபோது அது ரியர்வியூ மிரர் இருந்துச்சு. ரியர்வியூ மிரர் பின்னால் பாக்குற கண்ணாடி, அந்த கண்ணாடி ஸ்க்ரூ நீண்டு இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூ கரெக்டா அப்படியே தலையில குத்திச்சு, குத்தி அந்த டோப்பாவை பிச்சுட்டு போயிச்சு. அப்படி பிச்சுட்டு போயிச்சு, ரத்தம் சொட்ட துட்டி துட்டிக்க தன் மனைவி மடியில விழுந்து சாகுறாரு. தன் அன்பு கணவன் உயிர் தன்னுடைய மடியில போகுது. பிள்ளைங்க பாக்குறாங்க, அப்பா சுத்திட்டு இருக்கிறாங்க. மரணம் அவரை இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப நான் துடிச்சேன் பெரியமானவர்களே. அன்பு மனைவி, பாசமுள்ள பிள்ளைங்க, கோ பேசஞ்சர்ஸ், யாரும் ஒன்னும் செய்ய முடியல. கொத்திட்டு போயிடுச்சு. மரணம் நம்ம கிட்ட எப்பனாவது வரும். ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அது பயங்கரமான ஒரு நேரம் பிரியமானவர்களே. இப்படி நிறைய சம்பவங்களுக்கு சொல்லிட்டு போனா நேரம் பத்தாது. ஆகவே தான் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் என்று சொன்னாலே எனக்கு ஒரு 5 மணி நேரம் 3 மணி நேரம் இன்ட்ரெஸ்டா பேசிக்கொண்டே இருப்பேன். என்றால் பரலோகமும் தேவனுடைய நித்தியமான காரியங்களை குறித்து பேசும்போது எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். கலைப்பு என்பது நம்மை தட்டவே தட்டாது. ஏனென்றால் நாம் நித்தியவாசிகள். நித்தியமான பரலோகம், நித்தியமான நரகம், நித்தியமாக இருக்கிறதான ரட்சிப்பு, தேவன், இதை பற்றி பேசும்போது சலிப்பே வராது. நம்ம தேவ ஜனமே, நம்முடைய ஜீவிதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி மரணம். நம்ம கிட்ட வரும்போது என்ன நம்ம செய்யறோம்? நீ போஸ்ட்போன் பண்ணவே முடியாது உன்னுடைய டெத்தை. இன்னைக்கு மறிக்கக்கூடிய நேரம் தேவன் குறிச்சு வச்சிருப்பார். தேவ ஜனமே, நான் 1-2 வார்த்தைகள் சொல்லிவிட்டு நான் பரலோகத்தின் பகுதிக்கு வரும்படி வாஞ்சிக்கிறேன். ஒரு நாள் ஒரு பிரசங்கியா, ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீ அவளோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். துன்மார்க்கத்தில் இருக்கிற அவள் இப்படி இருக்கும்போது பிரசங்கியா சொன்னான், ஸ்திரீயே கவனி, இன்னைக்கு குறிக்கப்பட்ட நாளில் உனக்கு ஒரு மரணம், அதுவும் கொடிய விஷ ஜந்தினால் நீ கடிக்கப்பட்டு சாவாய், பாம்பு உன்னை தீண்டிவிடும் என்று சொன்னான். இவளோ அவனை பார்த்து மதிகேடனே முட்டாள், பயங்கரமாக ஏளனமாக பேசி அனுப்பிவிட்டாள். குறிக்கப்பட்ட நாள் வந்தது, இவளுக்கு ஒரு பயம் வந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவேளை பாம்பு என்ன கடிச்சிருமோ என்று சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தால் காலை பொழுது முடிந்தது, மதிய பொழுது முடிந்தது, சாயந்தரம் வந்து விட்டது, கிட்ட சூரியன் சாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏளனமாக சிரித்தவள், நீ என்ன செய்ய முடியும் பிரசங்கியே, உன் வார்த்தைகள் எவ்வளவு மட்டமாக முடிந்து விட்டது என்று சொல்லி ஏளனமாக சிரித்துக் கொண்டே நாள் முடிந்து விட்டது என்று தன்னை மொட்டை மாடிக்கு ஏறினாள். ஏறி உல்லாசமாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிற அவள் திடீரென பார்த்தால் ஒரு பருந்து பறந்து வந்தது. வந்த பருந்தோ இவள் மேலே பறந்து கிராஸ் பண்ணி போய்விட்டது. இவளை கிராஸ் பண்ணி போகும்போது கையில் இருக்கிறதான ஒரு கயிறு போன்று இருப்பதை கீழே டிராப் பண்ணி விட்டு போய்விட்டது. அது வேற ஒன்றும் இல்ல, ஒரு பாம்பு, விஷப்பாம்பு, நல்ல பாம்பு. அவன் மேல பொத்து விழுந்து விழுந்த மாத்திரத்தில் அந்த பருந்துடைய பிடியில் கோபம் சீற்றம் உள்ள அந்த பாம்பு விழுந்த சரத்தில் சீறி சீறி இவள் மேல குத்தி அந்த ஸ்பாட் செத்து விட்டார். தேவ ஜனமே, தேவன் இன்னைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, நான் ரொம்ப பயப்படுகிறேன் பிரியமானவர்களே. ஒரு மரணம் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு கத்தர் கூட கேட்கிறார், இதை உனக்கு நான் சொல்றதுனால நீ பயந்து நடுங்கி ஏதோ இப்படி நடந்துவிடும் என்று நீ மனம் திரும்ப வேண்டாம். உன் அன்புள்ள தேவன் கூட இருக்கிறார். உன் மனம் திரும்புதல் சரியாக இருக்கட்டும். அப்பா, இன்னைக்கு நீ மாற்றும் ராஜா, நீ சரிப்படுத்தும் ராஜா, என் ஜீவத்துக்கு ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் ராஜா. இந்த பிரசங்க வார்த்தைகள் ஒருவேளை திருந்தாத இருதயமாக இருக்கும் என்றால், ஒருவேளை இந்த கூட்டத்தை விட்டு நான் ஓடிவிட்டால் நலமாக இருக்கும், இந்த வார்த்தைகள் என்னை கேட்காமல் என்ன காதுகளில் விழாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று நீ ஓடத்தான் சாத்தான் உன்னை சொல்லுவான். இந்த வார்த்தைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து உடச்சி நொறுக்கி அளவிட மாட்டான். தேவ ஜனமே, நீ ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார்,
இன்னைக்காவது என்கிட்ட வருவியா, இன்னைக்காவது நெஞ்சு எனக்கு தருவியா, ஒரு தரம் அறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நான் உன்னை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறேன். இன்னைக்கு யாராவது உன்னுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுக்க வாஞ்சிப்பீர்கள் என்றால் ஒரு நிமிடம் ஒப்புக் கொடுத்து அடுத்த பிரசங்க பகுதிகளுக்கு நான் செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். முதல் பகுதியாக நான் என்னையே சமர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கதறுவோமா. நீ செய்த பாவங்கள் மலையென உயர்ந்து கடலென பறந்து இருக்கட்டும். உன் ராஜாவின் ரத்தத்துக்கு முன்பாக வரும்போது அவைகள் அப்படியே நீங்கி போய்விடும். இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், அப்பா அருமையான மகனே மகளே, உன் நெஞ்சை எனக்குத்தா, உன் இதயத்தை எனக்குத்தா, உன் கொடிய பாவ பழக்கங்களிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன். நீ எந்த மதத்தை சார்ந்திருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்திருக்கட்டும், நீ கிறிஸ்தவன் என்பதனால் நீ பரலோகத்துக்கு போய்விடுவாய் என்று எண்ணி விடாதே. நீ நரகத்துக்கும் போக வாய்ப்புகள் இருக்கிறது. மதம் உன்னை ஒரு நாளும் புனிதப்படுத்தாது. நீ நன்றாக பைபிள் படிக்கலாம், நன்றாக எத்தனையோ காரியங்கள் செய்யலாம், ஆனால் உன் பாவம் மன்னிக்கப்படாது இருக்கும் என்றால் நீ பாவிதான். பிரியமானவர்களே, உனக்கும் ஆண்டவருடைய இரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம், கல்வாரியின் இரத்தம், அந்த இரத்தம் காய்ந்து போகவில்லை, ஈரமாகவே இருக்கிறது. அது உன்னை நோக்கி கூப்பிடுகிறது, என் மகனே என் மகளே, உன் நெஞ்சை எனக்குத்தா. இன்றைக்கு உன் சாவின் நான் விரும்பவில்லை, உன் கொடிய சாவை நான் விரும்பவில்லை. இதோ உனக்காக நான் வந்திருக்கிறேன். நீ சாக வேண்டிய இடத்தை நான் மறிக்க முடியாக வந்திருக்கிறேன். இதோ உன் நெஞ்சை எனக்குத்தா, உன் இதயத்தை எனக்குத்தா, உனக்காக நான் மறித்தேன். இதோ ஆண்டவர் உனக்காக நீ பட வேண்டிய அத்தனை பாடுகளை அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னை நோக்கி சொல்கிறார், என் மகனே என் மகளே. தேவ ஜனமே, இன்றைக்கு யாராவது உன்னுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுக்க வாஞ்சிப்பீர்கள் என்றால் உன் உள்ளத்தை உடைத்து நொறுக்கி, அப்பா என்னை மாற்றம், அப்பா என்ன சரிப்படுத்தும் என்று கதறி அழுது ஜெபி. இந்த கூட்டத்திலே நீ பாவி என்று ஒத்துக்க, உன் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதை ஒத்துக்க, அதை உன் இருதயத்துக்குள் விசுவாசித்து நீ அறிக்கை செய்வாய் என்றால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேலையை உன் கொடிய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறவராய், பலத்த சமூகம் இங்கு இறங்கி இருக்கிறது, வல்லமை இறங்கி இருக்கிற கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன் கட்டுகளை உடைக்கிறார். பாவங்களை மன்னிக்கக்கூடிய சக்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது. இதை குறித்து நாளைக்கு விசாலமாக படித்தாலும் ஒன்று வார்த்தைகளை உனக்கு இன்றைக்கு நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். தேவ ஜனமே, பாவம் என்பது ஏதோ ஒரு செயல் அல்ல, அது ஒரு பவர், ஒரு சக்தி. அந்த வல்லமை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் தானே இறங்கி வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகம். ஒருவன் பாவியா இருந்தால் நரகத்துக்குத்தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பார்க்குவதற்கு ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு கிரியேட் ஆக வேண்டும், அன்பு உண்டாக வேண்டும். அந்த அன்பை உண்டாக்குவதற்கு தேவன் என்ன செய்தார், பலி என்கிற முறைமையை கொடுத்தார். அந்த பலிக்கு முன்பாக ஒரு தெய்வீக அன்பையே கிரியேட் பண்ண விரும்பிச்சார். ஏனென்றால் உன் பாவத்தை இழுத்து செல்லக்கூடிய ஒரு அனுத்தியமான உலக அன்பு, மாம்ச அன்பு, இச்சையின் அன்பு உன இழுத்து போகிறது. அந்த அன்பை உடைக்கக்கூடிய ஒரு தெய்வீக அன்பு இருக்கிறது. ஒரு அன்பு இன்னொரு அன்புனால் ஜெயிக்கப்படும். எல்லாவற்றையும் ஜெயித்த அன்பு கல்வாரியின் அன்பு. ஆகவே ஒரு மேன்மையான ஒரு அன்பை கொடுத்து உன் இருதயத்தை மாற்ற வாஞ்சித்தான். அந்த அன்பை கொண்டு வருவதற்காகத்தான் நீ பாவம் செய்கிற நேரத்தில் அவர் பலி என்கிற பிரமாணத்தை வைத்தார். அந்த பலியை வைத்து அன்பை காட்டினார். நீ பாவம் செஞ்ச உன்னை கொடூரமான தேவ கோபாக்கனை உண்மையில் விழுந்து உன்னை நசுக்கி உன்னை கொன்று போட்டிருக்க, அப்படிப்பட்ட நேரத்தில் அஷோ நான் படைச்ச மனுஷனாச்சு, அவனை ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு ஒரு பலியை கொண்டு வந்து அந்த பலியோடு கூட வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்ன பலியை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பலி மிருகத்தின் மேல் தலையின் மேல் கை வச்சு, நான் பாவி, என் பாவங்களை எல்லாம் இந்த மிருகத்தின் மேல் செலுத்துகிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணி அந்த பலியை வெட்டும் போது அந்த பலி வெட்டினவனை ரத்தம் கசியும், ரத்தம் சிந்து. அந்த ரத்தம் சிந்தும் போது வெட்டப்பட்ட ஆடோ புறாவோ மாடோ துடிக்கும். ரத்தம் வெளியே வரும்போது துடிக்கும், துடிக்கும், பட்ட 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 அடிக்கும். அப்படி அடிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ தெய்வமே, நான் செஞ்ச தப்புக்கு இப்படியா நான் செத்துருக்கணும், அதுக்குதான் பலியை கொடுத்தார். ஆனா மனுஷன் திருக்குள்ளது மகா கெடுள்ளது. ஒரு தப்பா ஒரு காலை, ஒரு தப்பா ஒரு ஆடு, இன்னொரு தப்பா ஒரு புறா, புறாவையும் பறவைகளையும் மிருகங்களை கொன்றான வழியை பாவத்தை விட்டு திருந்தவில்லை. ஆகவே தேவன் அந்த அன்பை கொடுக்கும்படி தானே பிரஜாபதியாக இறங்கி வந்தார். அவர்
மிருகத்தை அல்ல பறவை அல்ல தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். கல்வாரியில் அவருடைய கைகள் ஆணியினால் அறையப்பட்டது. ஆணி அரைஞ்சு அரைஞ்சு ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின கைகள், நன்மை செய்து சுத்தி தெரிந்த கால்கள், அப்படியே கால்களில் ஆணி அரைந்து அரைந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. அருமையான மனுஷனே, நீ பாவி, நீ பாவி, நீ சாகக்கூடாது, நீ அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி தேவனே பிரஜாபதியாய் பலியாய் இறங்கி வந்து உன் கைகள் செய்த பாவத்துக்காய் அப்படியே கைகளில் ஆணி அரைந்து அரைந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. அவருடைய கால்களில் ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. உன்னுடைய உடம்பெல்லாம் செய்த பாவத்துக்காய் சவுக்க வைத்து அடிக்க அடிக்க சதையை கிழித்துக் கொண்டு ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. உன் தலையில் இருக்கிற கெட்ட எண்ணங்களுக்காக இயேசப்பாவுடைய தலையின் மேல் முள்முடி வைத்து முள் சதையை கிழித்து கிழித்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. இந்த கோர காட்சியை கண்டாவது நீ திருந்த மாட்டாயா? இவ்வளவாய் உனக்காக நான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டேனே. மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட நானே ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உன்னை நோக்கி கூப்பிடுகிறார், இதோ இதய கதவுகளை திறந்து, அப்பா நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு விடுதலை தாரு என்று கதறி அழுகிற உள்ளங்கள் இருக்கும் என்றால் இப்பொழுதே கண்களை முடிக்கள், இப்பொழுதே கண்களை முடிக்கள். ஒரு 5 நிமிடம் நாம் ஒப்பு கொடுத்த பிற்பாடு மெய் வாழ்வாகிய சாக்கிய வாழ்வாகிய பரலோகம் எப்படி உண்டாகிறது என்பதை பார்ப்போம். சாவு என்பது உன்னை தழுவிக்கொண்டு வரும்போது சாக்கிய வாழ்வாகிய பரலோக வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு செல்லும்படி அவரே பலியாய், அவரே பலியாய் இறங்கி வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு உன் பக்கத்திலே இதோ அந்த கல்வாரி காட்சியை உனக்கு தருகிறார். இதோ உன் கண்களை மூடி, இதோ ஆணி அறையப்பட்ட அந்த கோர காட்சியை பார். அவருடைய கைகளில் இருந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது, அவருடைய கால்களில் இருந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது, அவருடைய தலையில் இருந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. அப்பா எனக்காக நீ மரித்தீ, அப்பா உமக்காக சிலுவை தவே, நீ இப்படி பாடுபட்டு பாடுபட்டு எனக்காக நீ மரித்தீ என்று அழுது புலம்புகிறவர்கள், இதோ இதோ அந்த கோர காட்சியை கண்டு அழுது புலம்புகிற எல்லாரும் அழுது புலம்பி ஜெபிப்போம். அதோ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உன் பாவங்களை கழுவுகிறது, உன் அந்தகாரத்தின் வல்லமைகளை விரட்டுகிறது. நீ சிறுவயது முதற்கொண்டு செய்த உன் கொடிய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். இதோ அநேகருக்கு விடுதலை. கர்த்தர் சொல்கிறார், உன் இதயம் உடைந்து நொறுங்கும் என்றால் இந்த ராத்திரி உனக்கு விடுதலையின் ராத்திரி, இந்த ராத்திரி உனக்கு விடுதலையின் ராத்திரி. இதோ வானத்தின் கீழே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமத்தை அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார், வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். அக்னி 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 கர்த்தவனை தொடுகிறார். அழுது ஜெபித்துக் கொண்டே இருங்க, கதறி ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. தேவ சந்தமி, அவருடைய கண்களை யாரும் திறக்க வேண்டாம். இயேசுவின் கைகளில் இருக்கிற ரத்தத்தை பாருங்க, ஆணியை வைத்து அறைய 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 ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கால்களில் ஆணி அறைய அறைய ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய தலையெல்லாம் முள்முடி வைத்து அறைய அறைய இதோ கோலை வைத்து அடிக்க அடிக்க முள் சதையை கிழித்து இதோ ரத்தம் ஒழுகிறது. இந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட கோர காட்சியை கண்டு அப்போ நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று கதறுகிற உள்ளம் இருக்கும் என்றா வானம் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய ரத்தம் முன்பே படுகிறது. இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை மன்னிக்கிறது. வல்லமை 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 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட இந்த செய்தியை கேட்டும் கூட என் உள்ளம் உடையவில்லை அப்பா. கல்லஞ்சமா இருக்கிறது என்று யாராவது இருப்பீர்கள் என்றா? அப்பா கல்லான என் இருதயத்தை உடையும் ஐயா, உடையும் ராஜா என்று கதறி அழுது கேள், கதறி அழுது கேள். கத்தர் உனக்கு உடையை தருவார். இப்பொழுது இந்த கூட்டத்தில் விடுதலை, நீ இந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் விடுதலை, உன் வீட்டுக்கு நடந்து போகும்போது விடுதலை. கத்தருடைய வல்லமை இறங்குற அநேகர் கதறி அழுகிறதை பார்க்கிறேன், கண்ணீரோடு ஜபிக்கிறதை பார்க்கிறேன், கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறதை பார்க்கிறேன், சிலர் முழங்காலில் நின்று கதறுகிறதை பார்க்கிறேன். இதோ பரலோகம் இறங்குறது. இதோ உடைய சாவின் வல்லமை கத்தர் முறிக்கிறார். உன் நரகத்தை நோக்கி போகிறதான உன் பிரயாணத்தை நிறுத்தி பரலோகத்தின் பக்கமாய் கத்தர் திரும்புகிறார்.
அப்பா நான் ஒரு பாவி, என் உள்ள முட்டையட்டும். உண்மையாய் ஒப்பு கொடுக்க வாஞ்சிப்பவர்கள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள், நான் திரும்ப வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எப்படியாவது நான் நரகத்திலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும், என் சாவை விட்டு நான் சுலாக்கிய வாழ்வுக்கள் வர வேண்டும், அப்பா உடைய சிலுவை பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், நேரடியாக இப்பொழுது வாரம் எனக்கு உதவி செய்ய என்று கதறி அழக்கூடியவர்கள் எழுந்து நின்று அழுது புலம்புங்கள், தலையிலும் நெஞ்சிலும் அடித்து புலம்புகள் புலம்பி ஜெபியுங்கள், கர்த்தரின் பாவங்களை மன்னிக்கிறார். இப்பொழுதும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று உங்களை சமர்ப்பிக்க வாஞ்சியப்பவர்கள் எழுந்து நின்று சமர்ப்பிங்க. தேவ ஜனமே, மிகவும் ஜாக்கிரதையா இருக்க விரும்புகிறேன். ஏதோ கடமைக்கு நேரத்துக்கு என்று கூட்டத்தை முடித்து விட்டு பரலோகத்தை நான் ஏமாத்தி விட்டு போக நான் வாஞ்சிக்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் செய்கிற இந்த ஊழியம் உறுதியும் நிலையுமாய் நித்தி நித்தியமாய் செய்கிற தேவனுடைய உத்தரவாதம் உள்ள ஊழியம். ஆகவே மிகுந்த பயத்தோடு நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். இந்த நேரத்திலும் கண்களை மூடிக்கொண்டு அப்பா என்று கதறி அழக்கூடியவர், கதறி அழுது ஜெபிக்கிறவர், எழுது ஜெபிக்க ஆரம்பிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, ஊழியக்காரர்கள் ஜெபிங்க, விசுவாசிகள் ஜெபிங்க, பழைய விசுவாசிகள் ஜெபிங்க, புதிதாக வந்தவர்கள் ஜெபிங்க. இதோ நாம் எல்லாரும் கதறி அழுது ஜெபிப்போம். எங்களுக்குள்ள ஒரு சரியான மனம் திரும்புதல் வேண்டும் ராஜா, உள்ள முன்னேற்றம் ராஜா. கதறி அழக்கூடிய ஒரு அழுகையை தார, கண்ணீரோடு கருத்தாய் தேடக்கூடிய கிருபையை தார. மாய்மாலமான என் வாழ்க்கை நிறுத்தப்படட்டும், அப்போ பாவ மன்னிப்பை தார், என் உள்ள முன்னேற்ற அழுது ஜெபிங்க. இதோ அவருடைய ஆணி அறையப்பட்ட கைகள், இதோ ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கிற ஆணி பாய்ச்சப்பட்ட கால்கள், இதோ தலையில் ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது, அவருடைய உடம்பெல்லாம் ரத்தம். வல்லமை வல்லமை வல்லமை. இதோ நேரம் இல்லாதபடியினால் சிலாக்கிய வாழ்வின் பகுதிக்கு போவதற்கு முன்பாக அதன் முதல் ஆரம்ப கட்டமாக உங்கள் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்க வாஞ்சிப்பவர்கள், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இயேசுவே நான் பாவி, என் பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்பதை அப்படியே நம்புங்கள், அப்படியே நம்புங்கள். எவ்வளவு கொடிய பாவமா இருந்தாலும் அந்த கொடிய பாவத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையில் முடித்து விட்டார், சுமந்து விட்டார், சுமந்து விட்டார். அதை அப்படியே நம்பு. உன் இருதயத்தில் விசுவாசித்து இவ்வளவு வாயில் அறிக்கை பண்ண போகிறோம். இது பெரிய நேரம் பிரியமானவர்களே, இது முக்கியமான நேரம். பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகிறார். கர்த்தனுக்கு அநேகரை விடுதலையாக்க போகிறார். பிரியமானவர்களே, கொடிய சங்கிலிகளிலே கட்டி எங்களுடைய விசுவாச வீட்டுக்கு நிறைய பேரை கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட சின்ன ஜபங்கள் தான் சொல்வேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள், சில நாட்களுக்குள், சில நேரங்களுக்குள் அவளுடைய விடுதலை நான் பார்த்திருக்கிறேன். உத்தமமாய் அந்த சொன்ன வார்த்தை அவர்களுக்குள் போய் அந்த பிசாசை மாந்திரிக கட்டுகளை தகர்த்து விட்டு தான் வெளியே வரும். அது வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கு நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தின்படி, நான் சொல்கிற இந்த வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன், உன் மரண பரியந்த உன்னை நடத்தும், மரண பரியந்த உன்னை விடுதலையோ ஆய் உன்னை கொண்டு போகும், மரண பரியந்த உன்னோடு கூட இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிற அப்போ எனக்கு ஒரு விடுதலை தார். இன்றைக்கு சொல்ல, இன்றைக்கு இருதயத்தில் விசுவாசி, அநேகரை கட்டி வைத்திருந்த வியாதிகள் விலகுகிறது, பயங்கரமான பிசாசுகள் அழகு இழகுகிறது, அநேகருடைய மாந்திரிக கட்டுகள் உடைகிறது. இதோ கத்துடைய தூதர்கள் உலாவுகிறார்கள், கத்துடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. இந்த இடத்துல பயங்கர கட்டுகளை கத்தர் உடைக்கிறார், அந்த கோரத்தின் ஆவிகளை தகர்க்கிறார், பரலோகம் சந்தோஷப்படுகிறது, ஏதோ வானம் திறந்திருக்கிறது. கத்தர் நம்முடைய மத்தியில் வல்லமையாய் இறங்கி இருக்கிறார். சிலரோடு இருக்கிற விசுவாசிகள் செய்வினையின் வல்லமைகள், சிலருடைய வியாதிகளை கத்தர் சுகமாக்க போகிறார். இந்த ராத்திரி பெரிய அற்புதத்தின் ராத்திரி, இந்த ராத்திரி விடுதலையின் ராத்திரி. ஃபயர் ஹிரா பக்கடா பக்கத்தினா பல்லா கத்தினா. எஸ், நான் சொல்கிற இந்த ஜபத்தை அப்படியே சொல்லுங்கள். அந்த கல்வாரியில் இருக்கிற ரத்தத்தை பார்த்து, அந்த சிலுவையில் இருக்கிற பலியை பார்த்து, அவருடைய ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. என் பாவங்களுக்காகத்தான் அவர் மரித்தார். அதை அப்படியே நம்புங்கள், இருதயத்தில் விசுவாசியுங்கள். என்னுடைய அத்தனை பாவங்களுக்காக அவர் மரித்தார், என்னுடைய அத்தனை வியாதிகளுக்காக அவர் மரித்தார், என்னுடைய அத்தனை சாபக்கட்டுகளுக்காக மரித்தார்.
அத்தனை மரண வல்லமைகளுக்காக அவர் மரித்தார். என் மேல் இருக்கிற ஆக்கனை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இதோ விசுவாசிங்க, விசுவாசிங்க, ஒரு வல்லமை புறப்பட்டுக் கொண்டிருக்கிற வல்லமை கொண்டு கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஜீவ வாசனையாக இருக்கும். கட்டு போகிறவர்களுக்கோ இது மரணத்தின் வார்த்தைகளாக இருக்கும். கர்த்தர் வல்லமை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்கள். இயேசுவே, நான் சொல்ல சொல்ல சொல்ல, இயேசுவே, நான் ஒரு பாவி, நீரே என் பாவங்களுக்காய் மரித்தீர். இயேசுவே, உம்முடைய சிலுவை பலியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்மை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் பாவம் வேண்டாம், உலகம் வேண்டாம். இயேசுவே, உம்மையே பின்பற்றுவேன். என்னை மன்னியும், என்னை விடுதலையாக்கும், எனக்கு சுகத்தை தாரும், என்னை ஆசீர்வதியும். பிசாசே, பிரச்சனையே, பாவ வல்லமையே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு விலகி பாதாளத்துக்கு போ. நான் இனி இயேசுவுக்கு மாத்திரம் சொந்தம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவ ஜனமே, நீ சொன்ன இந்த வார்த்தை உன்னதமான தேவனுடைய பரலோகத்துக்கு போய் அவருடைய சமூகத்தில், அவருடைய செவிகளில் ஏறி இருக்கிற கர்த்தர் உன் ஜெபத்தை பதில் கொடுக்கிறார். அவருடைய குமாரனாக இயேசுவின் ரத்தம் உண்மையில் இறங்கி வருகிறார். எவ்வளவு பெரிய பாவியாக நீ வந்திருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஊழியக்காரர்களாகி நாங்கள் உன்னை பார்த்து சொல்கிறோம், இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை மன்னித்தது, இயேசுவின் தழும்புகள் உன் வியாதிகளை குணமாக்குகிறது, இயேசுவின் சிலுவை மரணம் உன் சாப கட்டுகளை அறுக்கிறது, இயேசுவின் கல்வாரி மரணம் உன் மரண வல்லமைகளை அறுக்கிறது. இதோ விடுதலை, விடுதலை. சாத்தான் ஓடுகிறார், கட்டுகள் ஓடுகிறது, சாசின் வல்லமைகள் விலகுகிறது. அக்கினி, 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 ஒரு சரீரத்தை விட்டுக்கொடு. அசுத்த ஆவிகள் ஓடுகிறார், வஞ்சிக்கிற வல்லமைகள் ஓடுகிறார், பயங்கர கட்டுகளை கத்த விடுதலையாக்குகிறார். இதோ அநேகருடைய சரீரத்தை அடக்க முடியவில்லை, வல்லமை தூக்கி எறிகிறார். ஃபயர் இராயாக சுடாரா, இராபலக சிடபலக சிடா. இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை, இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை, இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை. ஃபயர் இராபலக சிடா. இதோ வல்லமை தூக்கி எறியட்டும், உன்னை அடக்காத, உன்னை அடக்காத, சந்தோஷப்படு. இனி நீ பாவி அல்ல, பரிசுத்தவான், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். இனி சாவல்ல, ஜீவன். ஃபயர் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்ப
தாய்மை உண்டாகும்படி பாவம் மன்னிப்போம், விடுதலையும் சுகமும் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் நித்திய ஜீவனம் உண்டாவதாக. எங்களுக்கு தேவன் ஒப்புவிக்கப்பட்ட ஊழியம் குற்றஞ்சாட்டப்படாத முடிக்கு சகலத்திலும் சக்தி வாய்ந்த தேவன் தாமே இந்த நேரத்தில் எழுந்தருளி ஒவ்வொருடைய வல்லமைகளை தகர்த்து விடுதலை உண்டாக்குவாராக. தேவ ஜனமே உட்காருவோம். அப்படிப்பட்ட வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார், அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, நாம் கொடுக்கிறதான இந்த ஊழிய கிறிஸ்தவத்தின் வல்லமையானது ஏதோ ஒரு கெட்ட மனிதனை நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு ஊழியம் அல்ல. இந்த ஊழிய செத்து போனவனை, பாவத்துக்குள் சத்து இருக்கிறவனை இதோ கல்வாரியினாலே புதிய ஜீவனை கொடுத்து ஜீவன் உள்ளவனாய் மாற்றக்கூடிய ஊழியம். இது ஒரு வழிகாட்டி அல்ல, இது வழியாகவே இருக்கக்கூடிய மார்க்கம். இது ஏதோ அநித்தியமான தற்காலிகமான கூட்டங்கள் அல்ல, நித்தி நித்தியமாய் செய்யக்கூடிய நித்திய ஊழியத்தின் ஆரம்பத்தின் பூமியிலே உண்டாக்கக்கூடிய தேவனே நியமித்த ஊழியம். இது ஒரு தகவல் மையம் அல்ல, மறுரூபத்தின் ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஊழியமாக இருக்கிறது. தேவ ஜனமே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏதோ ஒரு ஆல்டரேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ் அல்ல, இது புது சிருஷ்டியா இருக்கிறது. கர்த்தருனை மாற்றியிருக்கிறார், கர்த்தருனை மாற்றியிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்கி இருக்கிறார். நீ ஒரு புது சிருஷ்டி, நீ ஒரு புது சிருஷ்டி. கர்த்தருனை விடுதலையாக்கி இருக்கிறார். கட்டுகள் தகர்ந்தது, நீ ஆப்பரி, நீ சந்தோஷப்படு. மகிமை உண்மையில் இறங்கி இருக்கிறார். வல்லமை நாம் கர்த்தருனை நிரப்பி இருக்கிறார். தேவ ஜனமே, எத்தனையோ பேர் புனித புத்தகமாகி வேத புத்தகத்தை வாசித்திருக்க மாட்டார்கள். நான் ஒன்று சொல்லட்டும், கர்த்தரால் அனைவராலும் அறிந்து வாசிக்கப்படக்கூடிய நிருபம் நீயாகவே இருக்கிறாய், உன் வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னைக்கு புறப்பட்டு போ, ராஜாவின் வல்லமை உன்னோடு விட வந்திருக்கிறது. சாவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாய், மரண கட்டுகளிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். என் பிள்ளையே, நான் உடைய இதய கதறலை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ராத்திரி வழி நான் உனக்கு விடுதலை தரக்கூடியவராய், உன்னுடைய கட்டுகளை அறுக்கிறவராய் நான் உனக்காய் எழுந்தள்ளி இருக்கிறேன். இதோ ராக்காலங்களில் இருக்கிறதான பயம், பயத்தின் ஆவிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். நீ எனக்கு சொந்தம், நான் உன்னுடையவர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ ஜனமே, நான் நித்தியமான அந்த வாழ்வை குறித்து ஒன்றெண்டு வார்த்தைகள் சொல்லி முடிக்கட்டும். நமக்கு மிகவும் சுருக்கமான நேரங்கள் மாத்திரமே இருக்கிறது. தேவ ஜனமே, இப்படி நரகத்துக்குரிய ஒரு மனுஷன் சலாக்கியமான இந்த வாழ்வுக்கென்று கல்வாரியின் பாதபடியிலே வந்து உட்கார்ந்திருந்து அருமை இரட்சகராம் ஆண்டவரை நோக்கி தன் பாவி என்று ஒத்துக்கொண்டு அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு தன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்வான் என்றால், அவனை கட்டியிருக்கிற பாவ சங்கிலிகள், அவனை கட்டியிருக்கிற பாவ விலங்குகளை கத்தர் முறித்து அவனை விடுதலையாக்குகிறார், அவனுடைய கட்டுகளை முறிக்கிறார், அவனுடைய எல்லா வல்லமைகளையும் தகர்த்து அவனை கத்தர் விடுதலையாக்கி மோட்ச வாக்கியத்துக்குள் அவனை நாட்டுகிறார். இதோ இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய கரம் நாமத்திலே இறங்கி பாவ கட்டுகளில் இருந்த உன்னை பாதாளத்திலிருந்து பிடுங்கி எடுத்து இன்பமான வாழ்க்கை தெரியுமா? ஒன்றெண்டு வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். பரலோகம் என்பது எவ்வளவு அழகென்றால் அதை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. ஏற்கனவே சொன்னது போல நரகத்தையும் பாதாளத்தின் வல்லமைகளையும் பரலோகத்தையும் வாயினால் வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அதை அனுபவிக்கத்தான் முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்பொழுது நாம் மரித்து பரலோகத்துக்கு மூச்சக்கரையில் போய் நின்று நாம் பரலோகத்தை பார்ப்போம் என்றால், அந்த பரலோகத்தில் இருக்கிற அருமைநாதனாம் இயேசுவின் அவருடைய திருமுகத்தை நாம் பார்ப்போம் என்றால், தேவ ஜனமே, அது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி நான் சொல்லட்டும், முழு கோடி 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 கோடியான மனிதர்கள், அத்தனை மனிதர்கள் படக்கூடிய உச்சகட்டமான கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் அத்தனை ஒன்றாக சேர்த்து, அத்தனை ஒரே மனுஷனுக்குள் வைத்து,
அத்தனை பாடுகளையும் அவன் ஆண்டவருக்குத்தான் பயந்து கொண்டான் என்று ஒரு கற்பனையில் எண்ணிக்கொள்ளுங்கள். அத்தனை கண்ணீர், வேதனை, கஷ்டம், வியாதி, பலவீனம் அத்தனை மேற்றுக்கொண்டு அவன் மூச்ச கரையிலே போய் தன் நேசரை பார்ப்பான் என்றால், அவன் பார்க்கிற அந்த கணத்திலே ஜஸ்ட் அ கிளான்ஸ் அவனுக்கு அத்தனை பிரதிபலனும் உடனே கிடைத்துவிடும். மிச்சம் எல்லாம் ஓசி தான். அர்த்தம், முத பார்க்கிற அந்த செகண்ட்ல அவனுக்கு எல்லா பேமெண்ட்டும் செட்டில் ஆகும். மீதி இருக்கிறது எல்லாம் எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா, which means கோடி 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 யுகமாய் உன் ராஜாவை பார்த்துக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் பிரியமானவர்களே. இந்த பாடுகள் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய முகம் எவ்வளவு அருமையாக இருக்கும் தெரியுமா? நீ போய் பார்த்தால் உன் கண்ணை எடுக்கவே முடியாது. ஆனந்த கண்ணீர் உன் கண்களில் ஊத்திக்கொண்டே இருக்கும். தேவ ஜனமே, மறிக்கிற ஒரு மனுஷன் அவன் பரிசுத்தவனா இருந்தால் அவன் மறிச்ச உடனே எப்படி பாவி திகைத்து அதை சரீரத்தை பார்க்கிறானோ அது போலத்தான் அவனும் கூட தன் மறிச்ச உடனே, நான் பரிசுத்தவனா இருந்து மறிச்ச உடனே என் உடம்பை பார்த்து திகைப்பேன், ஆச்சரியப்பட, ஐயோ ஐயோ எனக்கா எனக்கா எனக்கு இவ்வளவு பெரிய பரலோகம், எனக்கா எனக்கா இந்த உடம்புக்குல இருந்து இந்த சின்ன சின்ன பாடுகளுக்கா, ஐயோ அன்னைக்கு பாய் மடிச்சது கூட இவ்வளவு பிரதிபலன், அன்னைக்கு தண்ணீர் ஊத்தி கொடுத்தேன் அதுக்கு இதுக்கா, அன்னைக்கு ஓபன் ஏர் வந்தேன் அதுக்கு, ஐயோ இவ்வளவு மகிமையா இவ்வளவு மகிமையா அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் நானே பாய் போட்டிருப்பேனே, நானே சமைச்சிருப்பேனே, நானே எல்லாம் செஞ்சிருப்பேனே, எல்லா மகிமையும் எனக்கு கிடைச்சிருக்கேன். ஹெவன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் பிரியமானவர்களே. ஹெவன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா, இந்த சென்ஸ் ஹெவன்ங்கிறது பார்த்துட்டே சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ ஜனமே, பரலோகத்தில் அவ்வளவு ஆனந்தம். ஏனென்றால் இந்த உடம்புக்குள் நான் செஞ்ச சின்ன காரியத்துக்கு கூட கர்த்தருக்கு உடல் கொடுத்திருக்கிறாரா? தேவ ஜனமே, ஹெவன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் பிரியமான. ஹெவன்ங்கிறது நீ போய் ஓடி போய் பார்த்தால் அந்த ஆண்டவருடைய முகத்தை பார்த்த பிற்பாடு டிமாண்டிங் பியூட்டி. அது இன்னும் வாட் இஸ் டிமாண்டிங் பியூட்டி? சில பிள்ளை சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் விற்கும் போது தரையில உருண்டு புரண்டு அழுவாங்க, அம்மா பஞ்சு மிட்டாய் வேணும் பஞ்சு மிட்டாய் வேணும். அது அர்த்தம் முந்தானி பிடிச்சி இழுப்பாங்க, உருளுவாங்க, அழுவாங்க. அது அர்த்தம் என்ன? அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தா தான் வேலை செய்ய முடியும். இட்ஸ் கால் டிமாண்டிங். அது மாதிரி ஆண்டவுடைய முகம் அப்படி பார்த்துட்டா டிமாண்டிங் பியூட்டி. அது அர்த்தம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஜொல்லு ஊத்தி பார்த்துட்டே இருக்கும். கோடி 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 வருஷங்கள் வந்தா கூட திரும்ப உனக்கு இஷ்டமே இருக்காது, அவ்வளவு அழகானது. இந்த சென்ஸ் பதினாயிரங்களில் அவர் அவர் சுந்தரர். அல்லேலூயா. பதினாயிரங்களில் என் நேசர் சிறந்தவர். அது அர்த்தம் என் தேவன் ஏஞ்சல்ஸ காட்டிலும் சிறந்தவர், சிங்காசத்தை காட்டிலும் சிறந்தவர், பொத்தல விதியை காட்டிலும் சிறந்தவர். அவர் பரலோகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எத்தனையோ 1 2 3 4 எல்லாம் சொல்லி 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 பார்த்தாலும் சிறந்தவர். ஆகவே பதினாயிரங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஹெவன்ங்கிறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். அதை போய் பார்த்தா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு நாள் அந்தமான் தீவுகளுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே ஜெரவாக்கள் இருந்தார். ஜெரவாக்கள் என்றால் அவர்கள் வந்து காட்டுவாசிகள், ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த ஜெரவாக்கள் ஒரு நாள் அப்படித்தான் மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய காலம். நாங்கள் போன காலத்தில் அவர்கள் நம்மளை பாரு ஆட்களை பார்த்து விட்டால் கையில் ஒரு பைப் வச்சிருப்பாங்க, சின்ன குழாய். நம்மளை பார்த்துட்டா அது ஊதும், ஊதுனால ஒரு அம்பு இருக்கும், அந்த அம்பு போய் நம்ம குத்தி கொண்டுரும். ஏன்னா அந்த அம்புல இருக்க விஷம் வேற எதுவும் இல்ல, தங்களுடைய வாயிலுக்கு எச்சைதான் தோய் துவைப்பாங்க, அந்த எச்சு தான் விஷம். ஏன்னா ஒரு நாள் பல்லு விளக்குனது இல்ல, அந்த விஷம் போய் குத்தி ஆலகாலி பண்ணு. அப்போ அந்த ஜெரவாக்களை நான் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். 40 நாட்கள் அந்தமான் தீவுகளில் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் பாஸ்டர் லாசர் என்னை அனுப்பியிருந்தார். நான் அங்க போய் 40 நாட்கள் தங்கி அங்கிருக்கிற ரங்கத், மாயபந்தர் இப்படிப்பட்ட இடங்களில் ஆரம்ப ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தேன் 40 நாட்கள். அப்படி ஜெரவாவை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் எனக்கு ஆசை. இவங்களுக்கெல்லாம் ஜெரவா பார்த்தா பயம். ஒரு நாள் நாங்கள் போனதான போட் பேரட்டங்க நினைக்கிறேன் அங்கே இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னா ஜெரவாக்கள் இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க, ஏன்னா அவங்க வந்து கருப்பா இருப்பாங்க, ஆளை கொண்டுருவாங்க, ட்ரெஸ் போட்டுருக்க மாட்டாங்க, யார் ஆன பொண்ணு ட்ரெஸ்ஸே இருக்காது, நிர்வாணமா தான் இருப்பாங்க. எனக்கு பார்த்த உடனே கேட்ட உடனே சந்தோஷம், ஓடி போய் ஜெரவா பார்க்கணும், ஜெரவா பார்க்கணும், ஓடி போய் ஜெவதான். 5 பேர் வந்தாங்க, பார்த்தவனே அப்படியே நிக்கிறாங்க. நானும் மெதுவாக போகிறேன், அவர்களும் மெதுவாக வருகிறாள். அப்படியே போய் போய் கிட்ட போய் அவகிட்ட கையை பிடிச்சிட்டு, அப்படியே கிட்ட போய் 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 கையை பிடிச்சிட்டு அவனே கை பிடிச்சிட்டான். நான் இப்படியே பாக்குறேன். ஹலேலூயா. அவன் ஹலேலூயா.
இயேசு 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 ஹல்லேலூயா 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 ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. தேவஜனமே, ஒரு விரும்புகிற ஒரு மனுஷனை, தேடுகிற மனுஷனை நம் உள்ள பார்க்கும் போது எவ்வளவு பரவசமடைந்து விடுகிறோம். அது காட்டு மிராண்டியாக இருந்தால் கூட ஒரு இன்பம் வருகிறது. தேவனே, உம்மை விட்டு கோடி கோடியாய் திரள் கூட்டம் ஜனங்களாகி நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் மனிதர்களாகி இருதயம் பிரிந்து இருக்கிறது. என் நேசரின் இன்ப முகத்தை நான் பார்ப்பேன், என் ராஜாவை நான் தரிசிப்பேன். தேவ ஜனமே, பரலோகம் எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்றால் ஒரு மனுஷனுடைய ஆத்துமா எப்ப தெரியுமா திருப்தியாகும்? இன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுத்த முடியாத சாப்பாடு இருக்கு, அது சாப்பாடுல ஒரு திருப்தி இருக்கு. இது தற்காலிக திருப்தி, குடிப்போம் காஃபி டீ, அது தற்காலிக திருப்தி. நம்ம எத்தனையோ காரியங்கள் தற்காலிக, ஆனா உண்மையில உள்ள ஒரு வாஞ்சி இருக்கு, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு உண்மையான தர்ஸ்ட் இருக்கு. அது எப்ப தெரியுமா திருப்தி ஆகும்? அந்த இருதயம் என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. பறந்து 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 எப்ப தெரியுமா திருப்தி ஆகும்? நம்முடைய இருதயம், என்று நான் என் அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்பேன், அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன், அப்பொழுதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை திருப்தி ஆகும். அது வரைக்கும் ஒரு சோல் ஆஃப் அ மேன் அது பறந்துட்டே இருக்கும். அப்பா 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 என்று கதறும். தேவ ஜனமே, சிஎஸ் லூயிஸ் என்கிற ஒரு பக்தன் இப்படி எழுதுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் அவரை நேசிக்க வேண்டும், தேட வேண்டும் என்கிற வாஞ்சையை தேவன் ஏற்கனவே உள்ள வைத்திருக்கிறார். அப்படித்தான் இன்பில்ட் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கு, தேவனை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை. அப்படி தேவனை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது அல்லவா? அந்த வாஞ்சைக்கு ஒரு தரித்திரம் என்று இருந்தால், அந்த வாஞ்சைக்கு ஒரு தரித்திரம் இருந்தால் உலகத்திற்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் விட பெருசு. அந்த வாஞ்சைக்கு ஒரு மட்டமான தாழ்வான இடம் இருக்கும் என்றால் உலகத்திற்கிற எல்லா சிகரங்களும் விட பெருசு. அவர் இப்படி எழுதுகிறார், மனுஷா, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வாஞ்சை, தேவனை தேடக்கூடிய வாஞ்சை அப்படி நெருப்பாக இருக்கிறது. ஆனால் கடந்து போற சோதனைகளினாலே, பரீட்சைகளினாலே, குடும்ப பிரச்சனையினாலே, வியாதியினாலே, கஷ்டத்தினாலே ஒருவேளை அது செத்து விட்டால், உனக்கு ஒரு நாள் மிந்திலாம் நல்லா ஜெபிப்பேன், மிந்திலாம் ஊழியம் பண்ணுவேன், மிந்திலாம் நாலு மணி தோத்திர ஜெபத்துக்கு வந்துடுவேன், மிந்திலாம் இப்படி இருப்பேன், இப்ப எல்லாம் செத்து போயிடுச்சு ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் யாதின ஒப்பிக்க மாட்டீரா என்று நீ கதறி கொண்டிருப்பாய் என்றால், செத்து போன வாஞ்சையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற இன்னொரு வாஞ்சி இருக்கும் என்றால், இந்த வாஞ்சையை கத்த சாதகமாக எடுத்து கெட்டு போன செத்து போன வாஞ்சியை உயிர்ப்பித்து ஒரிஜினல் ஸ்டேட் கத்த கொண்டு வந்து விடுவார். பிகாஸ் தி டிசையர் ஃபார் காட் இஸ் சம்திங் பவர்ஃபுல். தேவன் மேலுக்கு வாஞ்சி அவ்வளவு பெருசு. தேவ ஜனமே, இன்னைக்கு கத்தர் உனக்கு அந்த சிலாக்கிய வாழ்வில் ஆரம்ப பகுதியாகி கத்தரையே தேடுகிற இருதயத்தை, கத்தரையே வாஞ்சிக்கிற இருதயத்தை இந்த பிரசங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்கு தருகிறார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த வாஞ்சையை தருகிறார். உன் உள்ள மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, அப்பா என் உள்ள கதறட்டும் கத்தாவே, நான் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் எப்படி இருந்தாலும் அப்பா என் உள்ளம் கதறட்டும், வாஞ்சிக்கட்டும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் பார்க்கட்டும். தேவஜனமே, ஹெவன் எப்படி தெரியுமா இருக்கும்? You will attain the maximum satisfaction. பரலோகத்துல திருப்திங்கிறது அவ்வளவு திருப்தி நீ அடைவ. இன்னைக்கு திருப்தி என்பது ஓரளவுக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இல்லாட்டா இந்த பூமியே நரகமாயிடும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கை கழுவு, சாப்பிடுறீங்க கை கழுவுறீங்க, கை கழுவும் போது திருப்தி இருக்கு. திருப்தி இருக்கிறனாலதான் நீங்க கை கழுவுற நிப்பாட்டுறீங்க. திருப்தி இல்ல, என்ன சிக்காரா கழுவிட்டே இருப்பீங்க, ஒரு நாள் பூரா கழுவீங்க. தேங்க் காட் கர்த்தர் திருப்தியை கொடுத்தார், வாட்டர்ல குழாய் அடைச்சிட்டு வரணும். ஓரளவுக்கு திருப்தி கொடுத்தாரு, அதனால தான் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்சிச்சு அமைதியா இருக்கும். திருப்தி எல்லாம் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கும் காலையில இருந்து நைட்டு வரையும். ஆனா இது வந்து பூமியில் இருக்கிற திருப்தி. பட் காட், தேவன் கொடுக்கிற திருப்திங்கிறது தன் இதயத்துக்குள் இருக்கிற அத்தனையும் எடுத்து தேவன் நம்முடைய இதயத்துக்குள் வைப்பா. இன் அனதர் வேர்ஸ், தேவனே நம்முடைய இதயத்துக்குள் திருப்தியாக இருப்பார். தேவனே நமக்கு திருப்தியாக இருப்பார். இந்த திருப்தி சாப்பாடு பணம் பொருள் இதுல வர திருப்தி இல்ல பிரியமான, இந்த திருப்தி ஹெவன்ல இருந்து வரக்கூடியது. தேவன் உனக்கு அந்த சிலாக்கிய வாழ்வை தருவார். இன்னொன்னு தெரியுமா, உனக்கு நாட்கள் செல்ல செல்ல, இப்போ தேவனுடைய காரியங்கள் பார்க்கும்போது திருப்தி கோடி வருஷம் ஆனாலும் முகத்தை திருப்பி வச்சுட்டு இருக்காரு. அப்படி திருப்பிட்டு ஒரு தள்ளி விட்டு திருப்பினா கூட அந்த வாஞ்ச சலிப்பு இருக்காது. இன்னைக்கு உலகத்துல எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், the law of diminishing utility, which means ஒரு பொருளை உபயோகிக்க உபயோகிக்க உனக்கு அந்த யூட்டிலிட்டி, அந்த திருப்திங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப பசியா இருக்கு, அஞ்சு லட்டு கொடுக்குறாங்க, அஞ்சு லட்டை சாப்பிட்டவனே ஒரு ஆறு லட்டு கொடுக்குறீங்களா, இன்னும் கொஞ்சம் லபக்கு லபக்கு சாப்பிடலாம், ஆறு லட்டு கொடுக்குறாங்க, ஆறு லட்டு கொடுத்தோன்னே ஏழு வேணுமா, இல்லை இல்லை ஒரு மூணு போதும், மாறு இருக்கு. ரைட், மூணு கொடுத்த பிற்பாடு
இன்னைக்கு எவ்வளவு ஒன்னு போதும், ஒண்ணு ஒண்ணு கொடுத்த பிற்பாடு போதுங்க, ரொம்ப திகட்டுது. ஆண்டா அட அர்த்தம் எப்படியோ நீ சாப்பிட்டுதான் அரை லட்டை உடச்சி வாயில குத்தி உள்ள போட்டா எல்லாமே வெளியே வந்துடும். The law of diminishing utility. நேரம் ஆக ஆகுது, யூட்டிலிட்டினால அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா ஹெவன் போனா நீ தேவனை போய் பார்த்த உடனே அங்க யூட்டிலிட்டி குறையாது. கோடி வருஷம் ஆனா கூட நீ முத முத பார்க்கும் போது இருந்த ஆவலை விட இன்னும் பார்க்க வேண்டும், இன்னும் பார்க்க வேண்டும். அடர்த்தம் கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, அதிருப்தி இன்னும் 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 கூட்டிட்டு சளிப்பு. அடர்த்தம் ஹெவன்ல சளிப்பு இருக்காது, ஹெவன்ல ஒரு நாள் கூட சளிப்பு இருக்காது. அதான் ஈவன் ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், நீங்க ஹெவன் உங்களுக்கு இப்பவே ஆரம்பிச்சிச்சு எப்படி தெரியும் தெரியுமா? உங்க கூட பழகிற விசுவாசியோ ஊழியக்காரனோ யாரா இருக்கட்டும் அவங்க உங்ககிட்ட சளிப்பே இருக்காது. ஆனா வாரம் வாரம் புது தூதா இருக்கு பிரதர், எப்ப பார்த்தாலும் புது பிரசங்கம் தான் பண்ணுவாரு. அந்த அக்கா கூட போனா என்னைக்கு ஒரு புது ரெவலேஷன் சொல்லுவாங்க. அடுத்த உங்ககிட்ட போனா டெய்லி கத்துக்கிறது புதுசா இருக்கு, பழைய குழம்பே இருக்காது, பழைய குழம்பு சுட வச்சு போறது அந்த பிசினஸே இருக்காது. நம்ம எப்ப பார்த்தாலும் ஹெவன்ல இருந்து புதுசு புதுசா புதுசு புதுசா கொடுப்போம். ஹெவன்ங்கிறது இன்ட்ரெஸ்டிங், அதனால தான் புதிய ரிஸ்லேம், புதிய வானம், புதிய பூமி. அடுத்தம் உதாரணமா நான் பரலோகத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் நதி எடுத்துக்கோனு அப்படி கொடுத்தா எல்லாம் புதுசா இருக்கும். அப்படி எத்தனை தெரியுமா, இந்த ஜீவ தண்ணீர் நதின்னு வச்சுக்கோ, இதை எடுத்து ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குப்பா, வா அடுத்த மட சப்போட்டா மாதிரி இருக்கு, அடுத்து பைனாப்பிள் மாதிரி இருக்கு, பைனாப்பிள் சப்போட்டாவை சேர்ந்த மாதிரி இருக்கு, ஆரஞ்சு சப்போட்டாவை சேர்ந்த மாதிரி. கோடி கோடி மடக்கு குடிச்சாலும் கோடி கோடி புது புது டேஸ்ட் தான் வர முடியுமா? கேன் இமேஜின், அப்படிப்பட்ட இமேஜின் பண்ண முடியும் ஹெவன், அப்படிப்பட்ட பலவத்துக்கு தான் போறேன். தி ஸ்லாக்கிய வாழ்வு இன் தி சென்ஸ், உன் ஆண்டவுடைய முகத்தை பார்க்க பார்க்க தி ரெவலேஷன், அவட்ட இருந்து வரக்கூடிய அன்பின் கதிர்கள், அவட்ட இருந்து பரிசுத்த கதிர்கள் புதுசு புதுசா இருக்கு. அந்த நித்திய ஜீவன்கிறது வளர்ச்சி 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 வளர்ச்சி, நித்திய ஜீவன்கிறது எவர்லாஸ்டிங் லைஃப். அப்படி அர்த்தம் அவருடைய அறிவிலே வளர்வோம், ஒன்றான மெய்தேவனாகியும் அனுப்பி நம்முடைய குமாரனாக இயேசுவை அறிவதே ஜீவன். ஹெவன்ல போய் அந்த அறிவுல வளர்ந்துட்டே ஜீவன்ல பெருகிட்டே இருக்கும், அது எண்டே கிடையாது, எண்ட்லெஸ் லைஃப், எண்ட்லெஸ் லைஃப். அப்படிப்பட்ட ஜீவன் இருந்துச்சுன்னா இப்ப பூமியில இருக்கும் போது அவனுக்கு அந்த ஹெவன் இருக்கு. தேவ ஜனமே இந்த ஹெவன் எவ்வளவு அழகா இருக்கும் சொன்னா, பூமியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பெஸ்ட் எடுத்து கொண்டு போய், பெஸ்ட கொண்டு போய் டாப் பூமியில இருக்க டாப் இதை கொண்டு போய் ஹெவன் முன்னால போய் நிறுத்தினா, இந்த பூமியில இருக்கிற எல்லாமே ஹெவன்ல இருக்கக்கூடிய பாட்டம் லைன் இருக்குல்ல, ஹெவன்லயே மட்டமானதும் அடிமட்டம் வச்சுக்கோங்க, பூமியில இருக்க டாப் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஹெவனுடைய காரியத்தை பார்க்கும்போது இந்த பூமியில இருக்கிற டாப் எல்லாம் தலை குனிஞ்சு வைக்கப்படும். ஹெவனுடைய லைட்டுக்கு முன்னால சூரியன் வரவே வராது. இப்ப பாருங்க இத்தனை லைட் இருக்கு ரைட், நாளைக்கு காலையில் சூரியன் வந்த பிற்பாடு இவங்க எல்லாம் வைக்கப்பட்டு அணைஞ்சிருவாங்க. ஏன்னா இவங்க வைக்கப்படுவாங்க, இத்தனை லைட் இன்னைக்கு பயங்கரமா ஜோதியா இருக்காங்க, ஆனா காலையில சூரியன் வந்த பிற்பாடு இவங்க எல்லாம் வைக்கப்படுவாங்க. அது மாதிரி ஹெவன்ல இருக்கக்கூடிய லைட்டுக்கு எல்லாம் பூமி குறித்து வைக்கப்படும். பிரியமானவர்கள் பிரியமானவர்கள் ஹெவனை பத்தி சொல்லிட்டே போலாம். பிரியமானவர்கள் ஈவன் தி பெஸ்ட் குயர்ஸ், பெஸ்ட் டாப் குயர்ஸ் எடுத்துக்கலாம். அமெரிக்கால இருந்து ஒரு சிங்கர், இங்கிலாந்துல இருந்து ஒரு கீபோர்டிஸ்ட், இந்தியால இருந்து ஒரு தபேலா, வேர்ல்டு பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா எடுத்து பியூட்டிஃபுல் மியூசிக் போட்டு ஹெவனுடைய குயருக்கு முன்னால ஏஞ்சல்ஸ்க்கு முன்னால போய் போட்டோம்னா கழுத கத்திர மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஹெவனுக்கு முன்னால் நம்ம பாடுற பாட்டு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாதிரி தெரியுமா? காட் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாதிரி தெரியுமா? நீ பாடுறது வாய்ஸ் இல்லாம இருக்கலாம், நீ மியூசிக் வாசிக்க தெரியாம இருக்கலாம். நீங்க நம்ம கேட்ட போல ஆரம்பத்தில் மை கர கர கரன்னு சொல்லலாம், இதுக்கு பின்னால் நம்ம மைண்ட் போயிடக்கூடாது. இதுக்கு முன்னால போகாதபடி என் தேவன் இருக்கிற சொல்லி அன்பினால நிறைஞ்சு அப்படியே அன்பரிசுத்தத்துல நிறைஞ்சு அப்படி பண்புகளால் நிறைந்து நாம் செய்யும் போது பரலோகம் என்பது நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கும். ஹெவன் அதை பார்த்து அசந்துடும், ஐயோ ஒரு வாய்ஸ் இல்ல, ஒரு மைக் இல்ல, ஒரு சரியா இருக்கு, ஆனா அன்பு அந்த இருதயத்தை பார்த்தா அவ்வளவு லவ். அதனால தான் நான் நினைக்கிறேன் தாவீது ராஜா அவ்வளவு மோசமான ஒரு மனுஷனா தான் இருந்தா. இந்த சென்ஸ் தாவீது ராஜா நம்முடைய சபையில இருந்தா அவனுக்கு கம்யூனியன் கூட கொடுக்க மாட்டான், ஆனா அவ்வளவு வேஸ்ட் ஃபெலோ ரைட். ஆனா அவனுக்கு இருதயம் அவ்வளவு அன்பினால் தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த அன்பா பார்த்தப்பட்டு காடே அப்படியே இறங்கிட்டார். அவர் அவனுடைய அன்பா பார்த்துட்டு ஏ இவனுக்கு என்ன செய்யணும் தெரியல, அவன் அவ்வளவு குதிக்கிறான், தூள்றான், பாட்டு போடுறான், அவர் அவ்வளவு அப்படி கவர்ந்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட், ஹெவன் சம்திங் பியூட்டிஃபுல். பிரியமானவர்களே,
பிரியமானவளே, ஹெவனை பத்தி நான் சொல்லணும்னா நம்ம குதிச்சுக்கிட்டே உருண்டுகிட்டே கத்திக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு பண்ணா கூட அந்த ஹெவனை வர்ணிக்க முடியாது. பிரியமானவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். ஹெவனுக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஸ்வீட் ஸ்வீட் இன்பமாயிருக்கும். பிரியமானவளே, தௌசண்ட் வாய்ஸஸ் இந்த பூமியில இருந்தால் ஒரு தேவனுடைய பரலோக சத்தம் போதும் நம்மை நிறைத்து விடும். ஆயிரம் ஆயிரம் வல்லமைகள் நமக்கு விரோதமாக இருந்தால் ஒரு பரலோகத்தின் வல்லமை போதும். பிரியமானவளே, இந்த சென்ஸ், இந்த ஒரு சத்தம் நம்மளை உடைக்கும், உருவாக்கும், நம்மளை மாற்றும். நமக்கு டைம் இல்லை, இப்படியே சொல்லிட்டே போன நேரமாகி முடிந்து விட்டது. ஆகவே நான் ஒன்று நினைக்கிறேன், டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு காட, டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற நம்ம எப்படி அதை வர்ணிக்க முடியும்? தேவ ஜனமே, நம்முடைய நேரங்கள் போதாது, நம்முடைய காலங்கள் போதாது, நம்முடைய கூட்டங்கள், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஃபெய்த்தும் அது ஜனங்களுக்கு ஆயிரக்கணக்கான நாட்கள் கொடுத்தாலும் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் பிளேஸா இருக்குன்னு பிரியமானவளே. ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஸ்லாக்கியவாசிகள். பரலோகம் ஏற்கனவே நம்முடைய ஹார்ட்டில் வந்திருக்கிறது. தேவன் நம்முடைய ஏற்கனவே நம்ம இதயத்தை மாற்றியிருக்கிறார். உன் வீடுகள், உன்னுடைய ஆஃபீஸ், உன்னுடைய ஃபெய்த்தும், நம்ம கொடுக்குற பிரசங்கங்கள், தூதுகள் அத்தனையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வேணும். ஏனென்றால் அது ஹெவனோட சம்பந்தப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இன் சென்ஸ், ஹெவன்கிறது அது ஒரு நாம் போய் பார்க்க வேண்டிய இடம் இல்லை. பிரியமானவர்களே, ஹெவன் எனக்கு இப்பவுமே அனுபவிக்க வேண்டிய இடம். ஹெவன்கிறது பரலோகங்கிறது இப்ப நீ அனுபவிக்காட்டா, நீ செத்த பிற்பாடு ஹெவன்கிறத மறந்துருப்ப. பிரியமானவர்களே, ஹெவன் உன்னோடு கூட இருக்குது. நீ ஆண்டவரே நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எனக்கு இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை தாரு ராஜா. ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவ ஜனமே, ஆயிரம் ஆயிரம் துன்மார்க்கம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கட்டும், ஒரு மனிதன் பரலோகமாக இருந்தாலே போதும், உன்னுடைய ஜீவியம் நிச்சயமாகவே மாறும். நான் இன்றைக்கு வாஞ்சிக்கிறேன், இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக இதோ பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தின் நெருப்பு நம்முடைய இதயத்தை மாற்றட்டும். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள், அந்த கல்வாரியில் இருக்கிற அந்த சிலாக்கிய வாழ்வு, அந்த பரலோக வாழ்வு என் மேல் வந்து இறங்கட்டும் கத்தாவே. என் கட்டுகள் உடைக்கப்படட்டும் சாமி, அந்த வாரத்தின் வல்லமை தகர்க்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, இன்னைக்கு என்னை மாற்றும், இன்னைக்கு என்னை சரிப்படுத்தும். யார் யார் வாஞ்சுக்கிறீர்களோ, இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி, பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிற கத்தரவன் கட்டுகளை உடைக்கிறார், கத்தரவனை மாற்றுகிறார், அபிஷேகம் இறங்கிக் கொண்டே இருக்கிற ஜபிக்க 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 பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் வல்லமை மேல் இறங்குகிறது. தேவ ஜனமே, உனக்குள் எரிகிறதான பரலோகத்தின் நெருப்பு அக்கினி வல்லமையாக இருக்கும் என்றால் இந்த கரூரில் எரியக்கூடிய பாதாளத்தின் நெருப்பு அணையத்தான் செய்ய கத்தரனை உயிப்பிக்கிறார், கத்தரன் கட்டுகளை உடைக்கிறார், கத்தரனை நிரப்புகிறார். இதோ சாவின் வல்லமையை ஜெயித்தவர், பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயித்தவர் வல்லமையோடு இறங்கி இருக்கிறார், கட்டுகளை மாற்றி கத்துகளை தகர்த்திருக்கிறவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ இப்பொழுதே என்னை ஒரு நடமாடும் பரலோகமாய் மாற்றும் ராஜா. அப்பா, என் பார்வைகள், என் வார்த்தைகள், என் உட்காடுதல், என் எழுந்திருத்தல் அத்தனையும் ஒரு பரலோகமாய் மாறட்டும். அப்பா, அக்கினி பிளம்பா என்னை மாற்றும். கொடிய துக்கமான கஷ்டமான வேதனையான சம்பவத்திலும் என் இதயம் இனிமையாய் இருக்கட்டும். அப்படிப்பட்ட பரலோகம் வேண்டும் ராஜா. இரபங்க துரானியா கத்துலா, வல்லமை இறங்குறது, வல்லமை இறங்குறது, கத்தரனை மாற்றுகிறார். இதோ சாவின் வல்லமையை ஜெயித்து, சாவின் வல்லமையை முறியடித்து சிலாக்கிய வாழ்வுக்கு கத்தரனை உட்படுத்துகிறார். பரலோகம் இறங்கி வருகிறது, பரலோகம் இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது, பிசாசின் வல்லமைகளை கத்த தகர்க்கிறார். மகிமை இரட்சகா என்ற பாடல் பாட போகிறோம். பாடுபோதே அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நீர் இன்னைக்கு என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, அந்த காலத்தின் கட்டுகளை தகர்த்திருக்கிறீர். வல்லமை, வல்லமை, வல்லமை. கடைசியாய் இப்பொழுதும் நாம் ஒரு நிமிடம் நான் சொல்கிறேன், ஒருத்தர் கூட கத்தர் மிஸ் பண்ண விரும்பவில்லை. இன்னைக்கு நரகத்தின் அடி ஆழத்துக்குள்ள டெக்ல நீ இருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அப்பா என்னை மாற்ற மாட்டீரா என்று கதறுவா என்றார். இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கத்த சாவின் வல்லமையிலிருந்து சிலாக்கிய வாழ்வுக்கு உன்னை தூக்கி இருப்பார். கத்தர் உன்னை மாற்றுகிறா, பரலோகம் உனக்குள்ளே வருகிறது, பரலோகத்தின் வல்லமை மேல் இருக்கிறது, அக்கினி இறங்குறது, வல்லமை இறங்குறது, வல்லமை. ஹல்லேலூயா. மகிமை ரட்சகா துதியோ Oh,
கூட்டத்தை நான் கடமைக்கென்று ஒரு சிறு பகுதிகள் கூட நடத்த விரும்பவில்லை. ஏனென்றால் நான் பேசுகிற வார்த்தைகள், என் அசைவுகள் அத்தனையும் பரலோகம் பார்த்து ஆமேன் என்று சொல்வதிலே நான் கருத்தாக இருக்கிறேன். தேவ ஜனமே, இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு கூட துரிதப்பட்டு ஓட வேண்டும் அதை வேண்டும் பார்க்காதீங்க. புதிய ஆத்மாக்கள் கண்ணீரோடு முன்னால வந்து நெல்லுங்கள். பழையவர்கள் புதியவர்களை பார்த்து சந்தித்துக் கொண்டு வாருங்கள். கட்டப்பட்டவர்களை கொண்டு வாருங்கள். பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள். கத்தரோடு விசுவாசத்தோடு முன்னேறிவா. இன்றைக்கு உடைய சாவன் கட்டு அறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சிலாக்கிய வாழ்வுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அந்தகாரத்தின் வல்லமை உடைந்திருக்கிறது. அந்த நேரத்தில் பரிசுத்தாவியால் நிரம்பிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருங்கள். துரிதமாக உணவருந்த வேண்டும் என்று ஓடாதே. அநித்தியமான போஜனங்கள் அல்ல, நித்தியமான சிலாக்கியமே நமக்கு தேவை. அந்நிய பாஷையில் நிறைந்து கொண்டிருங்கள், ஆவியில் நிறைந்து கொண்டிருங்கள், அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்கள். இந்த நேரத்திலும் நான்கு நாட்களுக்கு தங்கக்குடிகள் தங்கி ஜெபியுங்கள். ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்ளுங்கள். கத்தனமோடு கூட இருக்கிறார், வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு சித்தமான நாளைக்கு பாவ வல்லமையும் பரம விடுதலையும் என்கிற பகுதியை நாம் காணப்போகிறோம். கத்தர் பெரிய அபிஷேகத்தை தருகிறார். இந்த நேரத்திலும் நாம் எல்லாரும் யார் யார் ஒப்புக்கொடுக்க வாஞ்சிக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். முடிந்த அளவுக்கு கூட்டம் முடிந்த உடனே எல்லாருமே முன்னால் வந்து ஜெபிக்க வாருங்கள். கத்தருடைய வசுத்தவான்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி இதோ முன்பாக பிரசங்க மேடை அண்டே நின்று பாடி இந்த பாட முடிக்க போகிறோம். Please come, please come. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நேரத்தில் இதோ நான் பாடி ஆர்ப்பரிக்கிற இந்த நேரத்தில் பரலோகம் என்று இங்கே இறங்கி இருக்கும் என்றால், அவருடைய நாமம் இங்கே இறங்கி இருக்கும் என்றால், அவருடைய நாமம் ஊற்றின்ற பரிமள தைலம் அது இந்த இடத்தில் ஊற்றப்படும் போது கரூர் முழுவதும் அந்த வாசனை வீசும். அநேக வீடுகளில் விடுதலை, அநேக வீடுகளில் அற்புத காட்சிகள், கல்வாரியின் வல்லமைகள், அநேக வியாதிகளை கத்த சுகமாக்குகிறார், சாசின் வல்லமைகளை கத்த துரத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படித்தான் இரவு பகலாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் ஒருத்தர் மருத்துவமனையிலிருந்து வந்து சொன்னார், நாங்கள் 4 மணி போல 4.5 மணி பிரேசிங் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் 4:30 மணி போல ஒரு அற்புத காட்சி கண்டு இயேசுவை கண்டு ஓடி வந்தோம். ரோட்டில் போகிறவர் வருகிறார்கள், சாமியார்கள் வருகிறார்கள், பெரிய பெரிய ஆட்கள் வருகிறார்கள். ஏனென்றால் உன் ஜெபம் வீணாக போகிறது. நாம் செய்வது மனிதனை பார்த்துதான் செய்கிறதில்ல, ஆவியில் செய்கிற ஊழியங்கள். ஒருவேளை இங்கு பாடி மகிழ்கிற நேரத்தில் கரூரில் இருந்து மாத்திரமல்ல சென்னையில் சிலர் தொடப்படுவார்கள். பாதாள ஆவிகள் எங்கெங்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். கத்தர் அக்கினி இறக்குறா, கத்தர் அக்கினியை ஊற்றுகிறா. ஆடி பாடி கைகளை தட்டி பாட, வல்லமையால் நிரம்பி பாட. அக்கினி இறங்கட்டும், இந்த தேசத்தின் வல்லமை தகர்க்கப்படட்டும். இதோ இதோ கைகள் இருந்து தட்ட முடியாம, உணர்வு இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாம, கால்கள் இருந்து நடனம் பண்ண முடியாமல், செத்த ஜீவியம், செத்த பிரசங்கம், செத்த கூட்டம், செத்த தீர்க்கதரிசனங்கள், செத்த சபையின் வல்லமைகள் தூரமாக இருப்பதாக இயேசு ஜீவிக்கிறார். மகிமை இரட்சகா
வைத்திருக்கிறார். This evening, Spirit of the Lord has presented you heaven and hell. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்தையும் நரகத்தையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். I look at this man who has got a broken heart and contrite spirit, tremble at my word, what God says. வேதவசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு என் வசனத்துக்கு முன்பாய் நடுங்குகிறவனே, நறுங்குண்ட இதயம் உள்ளவனையே நான் நோக்கி பார்ப்பேன். Sacrifice of the Lord is a broken heart and contrite spirit, he will not despise. கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான். கர்த்தாவே, நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். Now is the day of salvation. இப்பொழுது ரட்சணையினால் இப்பொழுது அனுக்கிரக காலம். If you accept Jesus Christ, the blood of Jesus Christ will cleanse you from all your sins. Your name will be written in heaven and you will receive eternal life. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் பாவங்களை நீக்கி உன்னை கழுவி சுத்திகரிக்கும். உன்னுடைய பெயர்
பரலோகத்தில் எழுதப்படும். நீ நித்திய வாழ்க்கைக்கு பங்குள்ளவனாவாய். Holy Spirit, mightily moved in our midst. Holy Spirit has taken charge of our meeting. Let us praise God. Parisutta Aviyanavar, Namathile, Valamayai, Asevadinar, Parisutta Aviyanavar Dame, Nakutatai Purpurthukundar, Arkanam Katarai Sotaripom. Praise Lord. Totiram, 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 Totiram. Let us praise God for the grace and the anointing God has given to the servant of God who has founded the word of God reveal about hell, heaven and hell. Father, let us praise God. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தந்ததான விசேஷித்த கிருபைக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் அவர் வேத வசனங்களை கொண்டு பரலோகத்தை குறித்தும் பாதாளத்தை நரகத்தை குறித்தும் வெளிப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. Those who have given their life, surrendered themselves in the hand of Jesus Christ, the Lord wants to change them as a new man in the image of Jesus Christ. Father, let us praise God. யாரெல்லாம் தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்தார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்காய் ஒப்புவித்தார்களோ, அவர்களை கர்த்தர் புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறார். இயேசுவின் அதே சாயலை அவர்களில் உருவாக்கி இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. Glory, honor and praise to Father, Son and the Holy Spirit. Praise God. Ella thudi gana magiriyum pida kumaran parisavuke seluthi nam kattarai stotharippomaga. Let's pray. Jomanuvom anbulla andore nangal mari stotharikkiro swami the convention udaiya mudhal naalile kathave paravathilirundhu எங்கள் நல்ல செய்தியை எங்களுக்கு அளித்தபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, மனிதன் ஒரு தரம் பிறந்து மறித்து அவன் நியாயத்தீர்ப்பு அடையக்கூடியதான அந்த நித்திய காரியத்தங்களோடு தெளிவாக இடப்பட்டபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மனிதன் பாவத்திலே வாழ்ந்து ஆண்டவரே பிள்ளை போல அவன் ஒளிந்து ஆண்டவரே இந்த மண்ணான இந்த உலகத்திலே அவன் நான் ஒன்று விழாமல் போகிறான் அந்த வாழ்க்கையிலே சுவாமி. நித்திய ஜீவனை அளிக்க முடியாத பரலோகத்தில் எங்களுடைய ஆண்டவர் ஆண்டவரே மனித அவதாரமாய் வெளிப்பட்டு கதாவே கிருபாதார வழியாக தந்து கதாவே
மனிதரை மீட்டுக் கொண்டு கத்தாவே அந்த பரலோக வாழ்க்கைக்கு பங்காளியாய் மாற்ற முடியாக இந்த கடைசி நாட்களிலே கத்தாவே குமாரன் மூலமா திருவற்றதான முடிய அருமையான தேவ செய்திகளுக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே கதாவே, சௌக்கிய வாழ்வுக்குள் ஒரு மனிதன் எப்படி வர வேண்டும் என்பதை நித்திய அந்த ஜீவ வசனத்தின் மூலமாக எங்களோடு தெளிவாய் இடப்பட்டபடியா நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. என்று செய்தி கேட்டதான ஆண்டவரே, தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு புதிய சிருஷ்டிய வாழ்க்கையை துவங்கியிருக்கபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற சுவாமி கதாவே. தொடர்ந்து கத்தாவே மனுஷனுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாக காலகாலங்கள் பயந்ததான அந்த நித்திய வெளிச்சத்தை நித்திய சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே உங்களுடைய ஊழிய மூலமாக வெளிப்படுத்திக் கொடுக்கக்கூடிய சோத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிறதான கூட்டத்தின் மூலமாக ஆண்டவரே நித்திய சுவிசேஷம் நித்திய வல்லமையோடு கூட ஆண்டவரே நித்திய அலங்காரத்தோடு வெளிப்பட முடியாக செபிக்கிறோம். இதற்காக உங்களுடைய பிள்ளை தாசரை வல்லமையாக பாவிக்க முடியாக செபிக்கிறோம். நாங்களும் திருவசனத்தை கேட்டு ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் செவிட்டு உரியன போய்விடாது தாவே, கேட்கிற சத்தியங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து ஒப்படைத்து கத்தாவே நித்திய பரம பரலோக வாழ்க்கைக்கு தகுதியில் பாத்திரங்களாய் எங்கள் அருமையான ஆண்டவரை இயேசுக்குடைய கிருபை எங்களை மாற்ற முடியாக கிருபியில் வசனங்களுக்கு ஒப்படைக்கிறோம். கொண்டு வந்த மக்களை ஆசீர்வதியோ, தொடர்ந்து உள்ள கூட்டங்கள் அவற்றையும் ஆசீர்வித்து பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும் அடியார தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், ஆசீர்வதியோ, இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. The grace of our Lord Jesus Christ, the love of God and seed fellowship with the Holy Spirit, rest and abide with us till Jesus returns in glory. Three hallelujah. Hallelujah. Hallelujah.